இந்த உரையை தொடங்குகின்றேன். மற்றைய நூல்களுக்கும் பெரிய புராணத்துக்கும் இடையிலே ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கிறது. இறைவன் மனிதனாக அவதாரம் செய்து மனிதர்கள் வாழ்வதற்குரிய வழிமுறைகளை காட்டிய செய்தியை சொல்வது ராமாயணம், பாரதம் போன்ற இதிகாசங்கள். ஆனால் சிரமத்துக்குரிய மனித பிறவியில் பிறந்து தங்களை நெறிப்படுத்திக் கொண்டு துன்பங்களை தாண்டி ஒரு உயர்ந்த வாழ்க்கையில் தங்களை கொண்டு செலுத்திய அடியார்கள் வரலாற்றை சொல்லுகிற நூல் பெரிய புராணம். நான் முன்னரே சொன்னது போல கடவுள் மனிதனாக வந்து விளையாடுவதில் எந்த கஷ்டமும் இல்லை, ஆனால் மனிதன் கடவுளாக உயர்வதில் கஷ்டம் இருக்கிறது. நீங்கள் மாடிப்படி ஏறி போகிறீர்கள், படி ஏறுவதற்கு சிரமப்படுவீர்கள், இறங்குவதற்கு சிரமப்பட மாட்டீர்கள். வாழ்க்கையிலும் பதவியில் ஏறுவதற்கு எல்லோரும் சிரமப்படுவார்கள், இறங்குவதற்கு சிரமப்பட மாட்டார்கள். அந்த வேலையை மற்றவர்கள் பார்த்து விடுவார்கள். எனவே மேல் நோக்கி பயணிப்பது கஷ்டம், சிரமம். அந்த மேல் நோக்கிய செங்குத்தான ஒரு பாதையில் பயணம் செய்வதை போன்றதுதான் மனிதன் கடவுளாகிற முயற்சி. ஆசா பாசங்கள் எல்லாவற்றையும் விட பழக்க வழக்கங்கள், அதையும் தாண்டி நம்முடைய மனம் சுமந்திருக்கிற பழைய வாசனைகள், இவைகளெல்லாம் விட்டு விட்டு மேலே போவது என்பது அவ்வளவு சுலபமா இல்லை. 10-8 வயதில் அவனை விட சிறியவனாக இருக்கிற 4 அல்லது 5 வயது தம்பிக்கு அம்மா சாக்லேட் கொடுக்கிறாள். அந்த குழந்தை சின்ன குழந்தையாயிற்று என்று அந்த குழந்தைக்கு முன்னுரிமை கொடுத்து சாக்லேட் கொடுக்கிறார். 8 வயது அண்ணனுக்கு கோபம் வருகிறது. கொஞ்சம் வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு வந்து அம்மா கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாள். என்ன சொல்லுகிறார், தேவையில்லை போ, உனக்கு சின்ன பிள்ளை தானே வசதி, எனக்கு கொடுக்கல இல்லையா. அதை தூக்கி எறிகிறார். இது 10 வயசு அல்லது 8 வயசு, அறியாமை உடைய வயது. ஆனால் 8 வயதில் இருந்த இந்த குணம் 48 வயதிலும் இருக்கிறது. அவனை விட ஜூனியருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது, வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து விடுகிறார். அன்றைக்கு சாக்லேட் வேண்டாம் என்று தூக்கி எறிகிறான், 48 வயதில் வேலை வேண்டாம் என்று தூக்கி எறிகிறான். தூக்கி எறிகிற பதார்த்தம் தான் வேறைய ஒழிய தூக்கி எறிகிற மனோபாவம் மாறவில்லை. மனிதர்கள் சின்ன வயதில இருந்து கிட்டத்தட்ட சாகிற வரையில ஒரே மாதிரியான பிடிவாதங்கள், கோபதாபங்கள், ஆசா பாசங்கள், தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணங்கள், இதனாலேயே துன்பப்படுகிறவர்கள். எனவே மனிதன் ஒரு அரை அங்குலமாவது தன்னுடைய பழைய நிலையிலே இருந்து உயர முடியும் என்றால், அப்படி ஒருவர் உயர்த்த முடியும் என்றால், அப்படி உயர்ந்தார்கள் என்று சொன்னால் அது பாராட்ட வேண்டிய, வணங்க வேண்டிய ஒரு அற்புதம். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கேட்பதற்கு என்றாலும் சொல்லுகிறேன். ஒரு கல் சிலை, மலையில் இருக்கிற ஒரு கல், அந்த கல்லை எடுத்து ஒரு சிற்பி செதுக்கினால் சிற்பம் வந்து விடுகிறது. ஒரு மலையில் இருக்கிற கல், அந்த கல்லை எடுத்துக்கொண்டு வந்து நல்ல சிற்பி, கணபதி சபதி மாதிரி ஒரு அருமையான சிற்பி அதை எடுத்து செதுக்கினால், பராசக்தி, முருகன், விநாயகர், ஆஞ்சநேயர், எந்த தெய்வ வடிவம் வேண்டுமானாலும் கல்லிலே வந்து விடுகிறது. கருங்கல்லாய் பாறாங்கல்லாய் கிடந்த ஒன்றை சிற்பி செதுக்கினார், உருவம் வந்துவிட்டது. சிவாச்சாரியார் பிராண பிரதிஷ்டை என்ற மந்திர பிரயோகம் பண்ணினார், கல் கடவுளாகிவிட்டது. உங்களால் கல்லை கடவுளாக்க முடியும், ஆனால் மனிதனை கடவுளாக்குவது கஷ்டம். ஏன் தெரியுமா, ஒரு சிற்பியும் சிவாச்சாரியாரும் சேர்ந்து கல்லை கடவுளாக்குற போது கல் எந்த எதிர்ப்பையும் காட்டுவதில்லை, மனிதனை கடவுளாக்குகிற போது எதிர்ப்பை தவிர எதையுமே இவன் காட்டுவதில்லை. அப்படி ஆகிவிடக் கூடாது, மற்றவர் தன்னை ஆகிவிடக் கூடாது என்று எத்தனை எதிர்ப்பு, எத்தனை தடை தன்னை யாராவது உயர்த்த வந்தால் அவர்கள் மீது எவ்வளவு கோபம் வருகிறது, எவ்வளவு ஆத்திரம் வருகிறது. அதிகாலை உங்கள் பிள்ளைகளை எழுப்புகிறீர்கள், அவர்கள் என்ன ஆசையாகவா உங்களை அம்மா என்று அழைக்கிறார்கள்,
அதிகாலை எழுப்புகிற அந்த பிள்ளைகளை எழுப்புகிற போது அவர்களுக்கு கோபம் வருகிறது. நம்முடைய ஆனந்தமான தூக்கத்துக்கு இவள் இடையூறாக இருக்கிறாளே என்று தாய் மீது கோபம் வருகிறது. உங்களை நல்ல பாடசாலையில் சேர்க்க வேண்டும் என்று தகப்பன் ஆசைப்படுகிறான், தகப்பன் விரோதியாக மாறுகிறார். நம்மை உயர்த்த நினைக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய பகைவர்களாய் விரோதிகளாய் தெரிகிறார். எனவே கல்லை கடவுளாக்குவது சுலபம், ஒரு மனிதனை கடவுளாக்குவது கஷ்டம். பெரிய புராணம் முழுவதும் மனிதர்கள் கடவுளான கதை. இந்த மனிதர்கள் எத்தனை இழப்புகள், எத்தனை மேன்மைகள், எத்தனை தியாகங்கள் இதன் மூலமாக கடவுளாகி இருக்கிறார்கள் என்பதுதான் பெரிய புராணத்தினுடைய ஜீவநாதம். இன்றைக்கு ஒரு உண்மையினுடைய அடிப்படையிலே ரெண்டு கதைகளை பின்னி கொஞ்சம் சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். மனிதன் எப்படி பெரியவராக ஆகிறார்? ஏன்னா பெரியவர் புராணம், பெரியர் புராணம், அதுதான் பெரிய புராணம். இல்ல பெரிய புராணம் சொன்னா அளவுல ரொம்ப பெருசு அப்படின்னு ஒன்னும் அர்த்தம் கிடையாது, ரொம்ப குண்டான புஸ்தகம், எனவே இது பெரிய புராணம். எங்க ஊர்ல ஒருத்தர் பெரிய எழுத்தாளர்னு சொன்னான், அப்படி என்ன எழுதியிருக்கிறான்னு கேட்டேன். எலெக்ஷன் டயத்துல சவுத்துல வாழ்க ஒழிகன்னு பெருசு பெருசா எழுதுவார் பெரிய எழுத்தாளர் அப்படின்னு. பெருசு பெருசா எழுதுறதால பெரிய எழுத்தாளர் அல்ல, பெருமைக்குரிய விஷயத்தை எழுதினாதான் பெரிய எழுத்தாளர். அது மாதிரி பெரியர் புராணம் அப்படின்னு சொன்னா இவங்க எப்படி பெரியவங்க, எந்த வகையில பெரியவங்க, எதனால பெரியவங்க? ரெண்டு ப்ராசஸ். இந்த உலகத்துல பெரியவனாகிறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்று சேர்ப்பதன் மூலம் பெரியவனாதல், இன்னொன்று விட்டுக் கொடுப்பதன் மூலம் பெரியவனாதல். இந்த சேர்க்கிறது மூலமா பெரிய மனுஷன் ஆறுதுன்னு ஒரு கேட்டகரி, இழக்கிறது மூலமா பெரிய மனுஷனாகிறது அப்படின்னு ஒரு கேட்டகரி, ரெண்டுல எது நிஜமான பெரியவர் ஒரு கேள்வி வரும். நீங்க என்னதான் முயற்சி பண்ணி சேர்த்தாலும் சேர்த்துக்கிட்டே வரீங்க, ஒரு கோடி சேர்ப்பீங்க, ரெண்டு கோடி சேர்ப்பீங்க, பத்து கோடி சேர்ப்பீங்க, என்னதான் சேர்த்தாலும் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். சேர்ப்பதன் மூலமாக சமூகத்தில் நமக்கு அந்தஸ்து கூடுது. நம்ம மாருதி கார்ல வந்து இறங்கினா நமக்கு கொடுக்கற வணக்கமே வேற, பென்ஸ் கார்ல வந்து இறங்கினா நமக்கு கொடுக்கற வணக்கமே வேற. அப்படி நம்ம ஸ்டேட்டஸ் கூட கூட நம்ம பெரிய மனுஷன் ஆயிட்டோம், நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ் காஸ்ட்லியா இருக்கு, நம்ம பயன்படுத்துற எல்லாமே ரொம்ப வசதியா இருக்கு, பெரிய மனுஷன் ஆயிட்டோம் அப்படின்னு நீங்க என்ன சேர்க்க முடியும்? பத்து கோடி, இருபது கோடி, முப்பது கோடி சேர்க்கலாம் வச்சுக்கோங்க. இப்படி சேர்க்கறது மூலமா ஒரு மனுஷன் பெரிய மனுஷன் ஆகலாம். ஆனா ஒன்ன யோசிச்சு பார்க்கணும், என்னதான் சேர்த்தாலும் இவ சேர்த்ததை விட இவ சேர்க்காததுதான் ஜாஸ்தி. ஒரு மனுஷன் உலகம் முழுக்க தன்னுடைய காலுக்கு கீழே கொண்டு வந்துட முடியுமா? ஒரு நாளும் முடியாது. அந்த சராசரத்தையே அப்படியே தான் காலம் கீழே கொண்டு வந்து என்ன தவிர எவனுக்குமே எதுவும் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டா உண்மையிலேயே அவன் பெரிய மனுஷன், எல்லாத்தையும் சேர்த்துட்டான்னு சொல்லலாம். என்னதான் தலைகீழா நின்று ஒருத்தர் சேர்த்தாலும் அவன் சேர்த்ததை விட சேர்க்காதது தான் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ இந்த அக்குமுலேஷன் ப்ராசஸ், அதாவது சேர்க்கறது மூலமா ஒரு மனுஷன் பெரிய மனுஷன் ஆக முடியுமான்னு பார்த்தா முடியாது. ஏன்னா இவட்ட என்ன சேர்த்தாலும் இவட்ட சேர்க்காத லிஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். இதை ஒரு ஆச்சரியம் சொல்லுமா, நம்ம கிட்ட கொஞ்சமா இருக்கிற வரைக்கும் நம்ம தேவை பட்டியல் குறைவா இருக்கும், கூட கூட தேவையோட பட்டியல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நாமளே இதே மெட்ராஸ்ல 10,000 ரூபாய் வருமானத்துல வாழ்க்கை நடந்திருப்போம், சந்தோஷமா இருந்திருப்போம். வருமானம் மாசம் 1 லட்சம் 2 லட்சம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா 10,000 இருந்த திருப்தி கூட 1 லட்சத்துல இல்ல. ஏன்னா 10,000 சம்பாதிச்ச போது நம்ம கனவுல பாக்கியா இருந்த விஷயங்கள் வேற, 1 லட்சம் சம்பாதிக்கிற போது நம்முடைய கனவுல பாக்கியா இருந்த விஷயங்கள் வேற. நாம் அடைந்ததை விட அடையாமல் தொங்கிக் கொண்டு நிற்பது எப்போதுமே அதிகமாக இருக்கும். அப்ப சேர்ப்பதன் மூலமாக ஒருவன் என்றைக்கும் பெரியவனாக ஆக முடியாது. எப்படா பெரியவனாகலாம்? தான் இழப்பதன் மூலமாக, தியாகத்தின் மூலமாக ஒரு மனுஷன் பெரிய மனுஷனாக முடியும். இப்போ சேர்க்கிறவன் கஷ்டப்பட்டு 2 ஏக்கர் சேர்க்கிறான், 3 ஏக்கர் சேர்க்கிறான். இந்த நாடு ஏன் சன்னியாசியை வணங்கியது, இந்த நாடு ஏன் துறவியை வணங்கியது அப்படின்னா, இவன் 2 ஏக்கரை விட மாட்டேன்னு படாத பாடுபட்டுக்கிட்டு தொங்கிக்கிட்டு நிக்கிறான். அவன் அண்ட சராசரம் நில புலன் உட்பட எதன் மீதும் இருக்கிற பத்தையும் திறந்துட்டு ஒன்னு வேண்டாம் போடா அப்படின்ட்டு அவன் புறப்பட்டு போறான். அப்படின்னா இவன் சின்ன விஷயத்தின் மீது பற்றை வைத்துக் கொண்டு துன்பப்படுகிறான், அவன் மிகப்பெரிய விஷயத்தை கூட தேவையில்லை என்று துறந்து விட்டு போயிருக்கிறான். இந்த உலகத்தையே அவன் துறந்து விட்டதால், அவன் துறந்ததனுடைய அளவு பெரிதாக இருப்பதால் அவன் பெரியவனாக கருதப்படுகிறான்.
சேர்ப்பதன் மூலம் எவனும் பெரியவனாக முடியாது, துறப்பதன் மூலம் ஒருவன் பெரியவனாக முடியும். இத கம்பன் புரிய வைக்கிறார். எங்க தெரியுமா? மூணு தாய்மார்கள் கைகேயி, கோசல, சுமித்ர, மூணு பேரும் படகுல போறாங்க. குகன் வந்து படக ஓட்டிட்டு போறான். பரதன் வந்து ராஜ்யத்தை ராமன் கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வர்றார். அந்த பரதனோட மூணு அம்மாவும் வந்திருக்கிறா, கோசல, கைகேயி, சுமித்ர, மூணு பேரும். ஒவ்வொருத்தையா காமிச்சு இந்த அம்மா யாரு, இந்த அம்மா யாரு, இந்த அம்மா யாருன்னு கேட்கிறார் குகன். பரதன் பதில் சொல்றார், இந்த கோசல அம்மா யாரு, ராமனுடைய பெற்ற தாய் கோசலைய காமிச்சு இவங்க யாருன்னு கேட்ட போது பரதன் அடிச்சுட்டே வரான், உலகி ஈன்றானி முன் ஈன்றானி பெற்றத்தால் பெற்ற பெரும் செல்வம். யாரு உலகு ஈன்றான்? பிரம்மா. அவனை ஈன்றவன் யாரு? நாராயணன். இவ யார் தெரியுமா? உலகு ஈன்ற பிரம்மனை ஈன்ற நாராயணனை ஈன்றவள். உலகு ஈன்றானை முன் ஈன்றானை பெற்றத்தால் பெற்ற பெரும் செல்வம். அந்த ராமனை பெற்றதாலே எவ்வளவோ பெரிய செல்வத்தை எல்லாம் பெற்றா. அப்ப இவ்வளவு பெரிய செல்வத்தை பெற்றவன் பெரிய மனுஷியா? இவதான் பெரியவளான். அடுத்த வார்த்தை கம்பன் கொண்டே போட்டான், உலகு ஈன்றானை முன் ஈன்றானை பெற்றத்தால் பெற்ற பெரும் செல்வம். யான் பிறந்ததால், இந்த பரதன் பிறந்ததால், யான் பிறந்ததால் துறந்த பெரியாள் என்றான். இந்த உலகம் ஈன்ற பிரம்மாவை ஈன்ற நாராயணனை ஈன்றதாலே பெற்ற பெரிய செல்வத்தை இந்த பாதி பிறந்து விட்ட ஒரே காரணத்தினாலே துறந்து விட்ட பெரியவள்னா. எனவே சேகரிப்பதன் மூலம் எவனும் பெரிய மனிதனாக முடியாது, துறப்பதன் மூலம் மட்டுமே ஒருவன் பெரியவனாக முடியும். இது வந்து நுட்பமான ஒரு பகுதி, சிந்திக்க சிந்திக்க நுட்பமான பகுதி. அதனாலதான் துறவிகளை கொண்டாடினோம். நாம ஒன்ன விட முடியல, நம்மளால காலம்பரை காசிய விட முடியல. ஒரு ஒரு நாள் என்னமோ பால் திரிஞ்சு போயிடுத்து, பால் கொஞ்சம் லேட்டா வருது. இப்ப அந்த பிரச்சனையில 24 மணி நேரம் வெள்ளையா என்னமோன்னு கிடைக்கிறது, என்னமோ பால் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். எங்க போனாலும் எப்ப போனாலும் கிடைக்கிறது. அப்ப அப்படி இல்லை, ஒன்னு கிடைக்கலன்னா ஐயோ காபி குடிக்க முடியலையே, காபி குடிக்க முடியலையே அப்படின்னு அப்படி ஒரு மனசு கஷ்டப்படுது. நம்ம இந்த இந்தியாவில டிகாக்ஷன் போட்டு ஒரு காஃபி ஈஸி குடிச்சிட்டு இந்த பிளைட்ல புறப்பட்டு பாவம் அமெரிக்கால பிள்ளைகளை, அமெரிக்கால பிள்ளைகளை அடகு வச்சுட்டு இங்க இந்த லாங் ஜேர்னி போற பேரண்ட்ஸ் பாருங்க, நம்ம ஊர் டிகாக்ஷன் காஃபி குடிக்க முடியாம என்ன அவஸ்தப்படுவாங்க தெரியுமா? அது என்னமோ கொடுக்குறா சார் பிளைட்ல, தனியா ஒரு காஃபி, அது ஒரு காஃபியா அது அப்படின்னு. இப்ப இந்த காஃபி 24 மணி நேரம் கழிச்சு அமெரிக்கால போய் இறங்கி அந்த சொத்து சொத்துன்னு பில்டர் டிகாக்ஷனை ஊற்றி ஒரு காஃபி கொடுத்தாதான் இப்பதான் என் உயிரே வந்ததுங்கிற ஒரு காஃபி என்ன பாடுபடுத்துது நம்மள? ஏ, அதோட நாம வாழ்க்கப்பட்டுட்டோம், அதோட நாம பந்தப்பட்டுட்டோம், அதோட நம்மளை அப்படி இறக்கிட்டோம். ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்மால விட்டுட்டு இருக்க முடியல. அது இல்ல, அது இல்லாம நம்மால இருக்கணும். ஒண்ணு டிவி சீரியல் போகும்போது பவர் கட் ஆயிட்டா பல பேருக்கு பைத்தியமே பிடிச்சு போகுது. உடனே போன் பண்ணி யாருக்கோ கேக்குறான், என்ன ஆச்சு கதை, இங்க பவர் கட் ஆயிட்டா பார்க்க முடியலையா, அந்த ஏரியால பவர் இருக்கா, நீ பாக்குறியா, கதை என்ன ஆச்சு அப்படின்னு. எவ்வளவு தவிப்பு, அது ஒண்ணுமே இல்லாத ஒரு கற்பனை கதை நிழல் பொம்மை அசைகிறது இல்லையா, அதுல பொம்மை அசையுது, உருவம் அசையுது, அவ்வளவுதான். என்ன பாடுபடுத்துது அது கடந்து. அப்ப மனிதர்கள் ஒவ்வொன்றினாலும் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதனால் பந்தப்பட்டிருக்கிறார்கள், அதில் சிக்கொண்டிருக்கிறார்கள். இதை இழப்பதன் மூலம் அல்லது துறப்பதன் மூலம் மட்டுமே அவர்கள் உண்மையான பெரியவர்களாக ஆக முடியும். இதுக்கு ஒரு கிண்டலான கதை உண்டு. ஒரு சன்னியாசி அவர் உட்கார்ந்திருந்தார். அப்ப புதுசா கல்யாணம் ஒரு தம்பதிகள் இப்படி சன்னியாசியை பார்த்தார்கள். இந்த பையன் அவர் ரொம்ப அலட்சியமா பார்த்தான், ஏன்னா இவன் வாழ்க்கையினுடைய சுகத்துல இப்பதான் ஆரம்பத்துல இருக்கிறான். சன்னியாசியை பார்த்து ஒரு திருப்பி சிரிச்சான், பாவன் லைஃப வேஸ்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு அபிப்பிராயம். அப்போ மனைவி கூட வந்து சொன்னா, அதுக்காக அவ்வளவு பெரிய மகான் பாருங்க, அவ்வளவு பெரிய மகான பார்த்தா நாம போய் கும்பிட்டு நமஸ்காரம் பண்ண வேண்டாமா, வாங்கோ போய் அந்த துறவிய நாம வணங்குவோம் அப்படின்னு. அவனுக்கு ஒன்றும் வணங்குற மாதிரி அப்படி ஒரு ஐடியா இல்லை. இருந்தாலும் பெரிய இடத்துல இருந்து சிபாரிசு வரும்போது அதை மீற முடியாது. யாரு ஒய்ஃப் தான் பெரிய இடம், அதை விட பெரிய இடம் என்ன இருக்கு? பெரிய இடத்துல இருந்து சிபாரிசு வரும்போது கும்பிடலாம்னு சொல்றா, சரி எதுக்கு விடுவானே அப்படின்ட்டு மனைவியை அழைத்து கொண்டு போய் அந்த சன்னியாசி காலில் அப்படி விழப்போனா அவரு நில்லு 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 என்ன ரொம்ப சரியா சொல்றதா இருந்தா, நான் தான் உன் காலில் விழுந்து கும்பிடணுமே ஒழிய
நீ ஒண்ணு என் காலில் விழுந்து கும்பிடக்கூடாது. ஏன்னா இப்ப கணக்குப்படி பார்த்தா நான் பெரிய துறவியா நீ பெரிய துறவியான்னு பார்த்தா என்னை விட நீ தான் பெரிய துறவி அப்படின்னா, எப்படி நீங்க தானே துறவி நாங்கெல்லாம் குடும்பஸ்தர்கள் தானே, அப்படி இருக்கும்போது நீங்க தான் பெரிய துறவி நாங்க எப்படி பெரிய இல்லவே இல்லை. இந்த பார் ஒருத்தர் சாமியார் வரும்போது 10 லட்சம் சொத்தை விட்டுட்டு வந்தார், இன்னொரு சாமியார் 10 கோடி விட்டுட்டு வந்தார், யார் பெரியவர்? 10 லட்சத்தை விட்டுட்டு வந்த சாமியாரை விட 10 கோடியை விட்டுட்டு வந்த சாமியார் பெரிய சாமியார் தானே? ஏன் விட்டது பெருசு தானே, பெரிய அளவு ஒண்ணு விட்டு வந்திருக்கிறான், அவர் பெரிய சாமியார் தானே? அது மாதிரி நான் சாதாரணமான ஆளு, சிற்றின்பத்தை துறந்து துறவி ஆயிட்டேன், நீங்க ரெண்டு பேரும் பேரின்பத்தையே துறந்துட்டு இருக்கிறீங்களே, உங்களை விட பெரிய துறவி இந்த உலகத்துல யாராவது இருக்க முடியுமா? அப்ப நீங்க தான் என்ன விட பெரிய துறவி, கும்பிடுறா உங்களை கும்பிடணும்னாரா? இதை விட கிண்டல் வேற என்ன சொல்ல முடியும்? பேரின்பத்தையே துறந்துட்டு நீங்க துறவியா இருக்கிறீங்களே, உங்களை விட பெரிய துறவி உலகத்துல இருக்க முடியுமா? அதாவது மனிதர்கள் இந்த உலக பந்தங்கள்ல சிக்கி கொண்டு மூலப்பொருளாகிய பரம்பொருளை இறைவனை முற்றிலுமாக அடையாமல், முற்றிலுமாக அனுபவியாமல், இல்ல முற்றிலுமாக தம்மை அவரிடத்தில் தராமல் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார். இதுல இருந்து வெளியில வந்தவங்க தான் நம்முடைய பெரிய புராணத்து அடியார்கள். நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங் முன்னுரை இன்னைக்கு போடுறேன் அப்படின்னு கேட்டா, இப்ப நான் சொல்ல போற ரெண்டு வரலாறு சிக்கலான வரலாறு, நீங்க நார்மல் ஸ்கேல வச்சு அளந்து பார்த்தா அந்த ரெண்டு வரலாறுமே இடிக்கும். இந்த உலகத்துல அவைலபிள் ஸ்கேல் என்னென்ன இருக்கோ இதெல்லாம் வச்சு இந்த நாயன்மார்லாம் பண்ணது கரெக்டா தப்பா எல்லாம் பார்த்தா தப்புன்னு தான் தீர்ப்பு வரும். ஏன்னா உலகியல் ஸ்கேல் படி அது ஒத்து வராது. அதுதான் இவ்வளவு பெரிய பீடிக்கை போட்டேன். யாரு? ரெண்டு நாயன்மார், இயற்பகை நாயனார்னு ஒருவர், சிறுத்தொண்ட நாயனார்னு ஒருத்தர். இந்த ஈர்ப்பகை நாயனார் அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னு கேட்டா, சிவனடியார்கள் யார் வந்தாலும் அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அதை தருவது தம் வாழ்வின் லட்சியம்னு ஒரு கொள்கை வச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில கொள்கை வச்சிருக்கிறவங்களே கஷ்டப்படுவாங்க, அதுதான் பல பேர் கஷ்டப்படாம இருக்கிறது ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறாங்க. அது ஒரு நிறுத்திக்குவோம், கொள்கைன்னு அவனை வச்சுக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில ஏதாவது ஒரு சிரமம் இருக்கத்தான் செய்யும், அதை பின்பற்றுவது அப்படிங்கிற போது சிரமம் வந்தே தீரும். இவருக்கு என்ன கொள்கைனா, சிவனடியார்கள் யார் வந்து எது கேட்டாலும் தருவது அப்படின்னு. இந்த எது கேட்டாலும் தருவதுன்ற இவர் எண்ணத்துல இருந்த உடனே சிவபெருமான் பார்க்கிறார், எது கேட்டாலும் தருவியா? அந்த இடத்துல வந்து நின்றுட்டார். எது கேட்டாலும் அழ தருவேங்கிறது, அடியாருக்கு தருவேங்கிறது, சிவனடியாருக்கு தருவேங்கிறது, நான் இழக்கிறத பத்தி கவலை, அந்த லெவல் எல்லாம் கொஸ்டினே பண்ணவர். அது எல்லாராலையும் முடியும். அவர் கொஸ்டின் பண்ற இடம் என்னன்னா, இவருடைய லட்சியத்துல ஒரு புள்ளி அங்க போய் நின்றுட்டாரு. என்ன எது கேட்டாலும் நான் பாருங்க அங்க நின்றுட்டார். எது கேட்டாலும், எது கேட்டாலும், எது கேட்டாலும் தருவியா? இப்ப இவர் லட்சியத்துக்கு விட்டு கொடுக்க முடியாது, எது கேட்டாலும் தர்றேங்கிற உறுதியோட தான் இருக்கிறார். உன்னை சிவபெருமான் புறத்து வந்துட்டார், ஒரு அடியாரா வந்தார், அது தூர்த்த அடியாரா வந்தார். தூர்த்த அடியார்னா என்னன்னா, பொய்யான ஒரு அடியார் மாதிரி ஒரு வேஷத்துல, ஒரு கள்ளம் மஞ்சள் இதெல்லாம் உடையவர் மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு கொண்டு வருகிறார். வந்து ஒரு டிராமா பண்ணார். ஏப்பா இது மாதிரி யார் எது கேட்டாலும் கொடுக்கற ஆளாமே அப்படின்னார். சுவாமி சிவனடியார் வந்தா எது கேட்டாலும் கொடுத்து விடுறதுதான் வழக்கம். ஆமா, நான் கேட்டதுக்கு அப்புறம் இல்லேன்னு சொல்ல மாட்டியே, நான் கேட்டதுக்கு அப்புறம் இல்லேன்னு சொல்ல மாட்டியே. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் ஏன் இல்லேன்னு சொல்லணும்? எது என் பக்கல் உள்ளதோ கேட்ட மாத்திரத்தில் அது உங்களுடையதாக ஆகிவிட்டது. நான் கொடுக்கணுங்கிறதுக்கு இடம் இல்லை. இப்ப எங்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க சொன்ன மாத்திரத்திலேயே அது உங்களுடையதாக ஆகிவிட்டது என்று பொருள். நான் கொடுக்கணுங்கிற நெகட்டிவே இல்லைன்னு. உன் மனைவி அப்படின்னு இன்னைய ஸ்கேல் படி, இன்னைய கணக்கு படி, அளவுகோல் படி பார்த்தா கண்டிப்பா இந்த இடம் வந்து இடிக்கும். அதுதான் சில பேர் ரொம்ப சிந்தனையாளர்களா சொல்றாங்க, பெரிய புராணமே இனிமே பப்ளிஷ் பண்றதா இருந்தா இந்த கதையை எடிட் பண்ணிட்டு தான் பப்ளிஷ் பண்ணணும், இந்த மாதிரி கதையெல்லாம் இந்த நூற்றாண்டுல வரக்கூடாது. கொஞ்சம் சிக்கலான இடம் இது, அப்படியே அப்ளை பண்ண முடியுமா? உன் மனைவின்னு கேட்கிறார். உன் மனைவி கொடுத்துருவியா அடியாரு, கேட்டா கொடுப்பியா அப்படி அவர் சொன்னாரு. அடியாருக்கு உரிய பொருள் என் பக்கல் இருந்தால் உங்களுடையன்னு சொல்லிட்டேன், உங்களுக்கு தான் மாற்றமே கிடையாது. நீ கொடுப்ப, நான் அழைச்சிட்டு போற போது எவன் அடிக்க மாட்டானா? நான் கொண்டு வந்து ஊர் எல்லை வரைக்கும் விடுறேன், எவன் அடிக்கிறான் பாபு? ஊர் எல்லைக்கு போகும்போது ஊருக்காரெல்லாம் சண்டைக்கு வராடே, உனக்கு தான் மானம் இல்லை, எங்களுக்கு எல்லாம் மானம் இல்லையாடா, நம்ம ஜாதிக்கே அது பெரிய அவமானம் இல்லையான்னு அடிக்க வரான். அத்தனை பேரும் இவர் சண்டை போட்டு கொள்றாரு. எல்லாம் முடிச்சு ஊர் எல்லைக்கு போற வரைக்கும் அவரை காப்பாற்றி கொண்டு போய் விடுறார். ரொம்ப டெலிகேட்டான கதை. ஊர் எல்லை வரைக்கும் போய் கொண்டு போய் விட்டுட்டு, இனிமே கவலை இல்லை சுவாமி பயப்படாதீங்க, ஊர் எல்லை வரைக்கும் கொண்டு வந்து விட்டாச்சுன்னு திரும்பினார் பாருங்க. அப்படி திரும்பின உடனே இயற்பகை ஓலம்னு சொல்லி அங்கேயும் சத்தம் கொடுத்தார். இவர் நினைச்சிட்டாரு வேற ஏதாவது ஆபத்து வந்துருச்சோ என்னமோ தெரியலையே அப்படிங்கறதுக்காக அவ வந்து பார்த்தா, உன்ன மாதிரி வைராக்கியமான ஆளை பார்த்தது இல்லப்பா, அதுக்குதான் உன்னை கூப்பிட்டேன்னு.
அப்ப சிவபெருமானாகவே தன்னை காண்பித்து உன்னுடைய உயர்ந்த இந்த ஆச்சரியமான பக்தி வியக்கத்தக்கது. இந்த இடத்துல என்ன சிக்கல் வருதுன்னா, மனைவி என்பவள் உடைமை பொருளா, அதை கொடுக்கிற உரிமை ஒரு ஆணுக்கு இருக்குதா, இது பண்பாட்டுக்கு இடையூறான ஒரு கதை இல்லையா, இது சேர்க்கிறார் அன்னைக்கு எழுதிட்டாருங்கிறதுக்கா இன்னைக்கு இதை சொல்லிட்டு இருக்கணுமா, இப்படி நூற்றுக்கணக்கான கேள்வி வரும். இந்த கதையை நீங்க புரிஞ்சுக்கணும்னா வேற மனோநிலைக்கு முதல்ல மாறணும். என்ன வேற மனோநிலைக்கு? அவங்க மனோநிலைய வேற, நம்ம மனோநிலைய வேற. நாம அவங்களாக இருந்தால் ஒழிய இந்த நிலைய புரிஞ்சுக்க முடியாது. இப்போ ஒருத்தருடைய கஷ்டம் என்ன அப்படிங்கறத சொல்லி நான் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கம்மி தான். அவங்களா இருந்தாதான் அது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படிங்கறத அனுபவிச்சாதான் தெரிய முடியும். அதாவது பழமொழியை சொல்ல, தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தா தெரியும். தலைவலிக்கு இன்னொருத்தான் புரியாதான், அது அவனுக்கா வந்தாதான் தெரியும் அப்படின்ட்டான். அவங்க மனோநிலைய வேற, நம்ம மனோநிலையே வேற. இதுக்கு நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஆறு, அந்த ஆத்துல வெள்ளத்துல ஒரு பையன் சிக்கிட்டான். அவன் ஆத்துல வெள்ளத்துல சிக்கனவன் குயோ முறையோ கத்துறான், ஐயோ 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 கத்துறான். கரையில உட்கார்ந்து ஒருத்தன் நிதானமா இந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் அவனை பார்த்தான், ஏன் கத்துறேன்னா. அவன் சொன்னா, எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னா. இவன் சொன்னா, எனக்கு கூட தான் தெரியாது, நான் என்ன கத்துறேனா. இப்ப நீச்சல் தெரியாதுங்கிற லெவல்ல இவனும் அவனும் ஒண்ணுதான். ஆனா அவன் இருக்கிற நிலை வேற, இவன் இருக்கிற நிலை வேற. நீங்க அவனா இருந்தாதான் அவன் ஏன் அப்படி கத்துறாங்கிறது தெரியும். நீச்சல் தெரியாத எல்லாரும் ஒன்னும் அப்படி கத்த மாட்டான். இவன் இருக்கிற நிலை வேற, அவன் இருக்கிற நிலை வேற. அது மாதிரி சம்சார பந்தம் சொல்ற வாழ்க்கையில சிக்கி இருக்கிற நமக்கெல்லாம் இதுவே சுகமா இருக்கு. அதனால இதை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் எல்லாம் நமக்கு வரல. ஆனா அதை வந்துட்டு புறத்த பட்டினத்தார் மாதிரி, ஈரப்பகையார் மாதிரி, திருத்தொண்டர் மாதிரி, எதவானாலும் நான் இழக்க தயார் அப்படிங்கிற அந்த நிலையை புரிஞ்சுக்கணும்னா அவர்கள் மனோநிலைக்கு நாம பயணம் பண்ணினால்தான் புரிந்து கொள்ள முடியுமே ஒழிய நம்ம நிலையிலேருந்து அது சரியா தப்பான்னு ஆராய்ச்சி பண்ண முடியாது. திரும்ப திரும்ப சொல்றேன், நம்ம நிலையிலேருந்து யோசிச்சா அது தப்புதான். நம்ம இபிஓ படி பார்த்தா தப்புதான். நீங்க இன்டர்நேஷனல் லா படி பார்த்தா கூட அது தப்புதான். நம்ம ஊர் சட்ட புஸ்தகங்களை வச்சுக்கிட்டு பார்த்தா சிவபெருமானையே உள்ள வைக்கணும். நம்ம ஊர் சட்ட புஸ்தகங்கள் செல்லாது. ஏ, இந்த பிரபஞ்சத்தின் சகல நியதிகளையும் கடந்தது அந்த நிலை. இங்க இருக்கிற உள் கோடுகள், நீங்கள் போடுகிற கீறல்கள், நீங்கள் வரைந்து வைத்திருக்கிற வார்த்தை சட்டங்கள் அங்க செல்லுபடி ஆவாது. அந்த நிலையே வேற. ஏன், சரீரம் தாண்டி ஆன்மா தாண்டி பற்றற்ற பெருநிலைக்கு ஆன்மாவை இட்டு போகிற பெருநிலை, மனைவி மக்கள் இருக்கள் எதுவும் கிடையாது, எல்லாமே அர்த்தமற்றது என்று விட்டுட்டு போகிற பெரிய நிலை. அதனால அந்த நிலையில போய் சேர்ற ஒரு இயற்பகையாரையும் ஒரு திருத்தொண்டரையும் நம்ம வாழ்க்கை முறையோட எடுத்து வைத்துக் கொண்டு ஒரு பட்டிமன்றம் போட்டுல திருத்தொண்டர் செய்தது சரியா, இயற்பகை நாயனார் செய்தது சரியா அப்படின்னா, நம்ம ஊர்ல தமிழ் படித்த எம்ஏ படித்தவரு டிஎல் படித்தவரு இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து சிறு தொண்டர் செய்தது தவறேன்னு தீர்ப்பு கொடுக்கலாம். உங்க தீர்ப்பை பத்தி கூட அவனுக்கு கவலை கிடையாது. இதான் ரொம்ப முக்கியம். நீங்க விமர்சிப்பீங்களேங்கிறத பத்தி கூட அவன் கவலை கிடையாது. ஏ, உங்க விமர்சனம் அவனை பாதிக்க போவதில்லை. அவன் மான அவமானத்தை கடந்தவன், அவன் நிலையே வேற, அவனுடைய மனோபாவமே வேற. அவனுக்கு புகழ் இகழ் மானம் அவமானம் எதுவும் கிடையாது. எல்லாத்தையும் கடந்து போன பெரிய நிலையில இருக்கிற அந்த அளவுகோலை வச்சுக்கிட்டு தான் இயற்பகை நாயனார் வரலாறு படிக்கணும். அந்த அளவுகோலை வச்சுக்கிட்டு தான் திருத்தொண்டருடைய வரலாறு படிக்கணும். இப்ப நான் ஆர்டர் கொண்டு வர, மனுஷன் எப்படி பந்தப்படுறான் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஒரு மனுஷன் எப்படி பந்தப்படுறான்னா, மூணு விஷயத்துல முதல்ல பந்தப்படுறான் இயல்பிலேயே. பொருட்பற்று அப்படின்னா பொருள் மீது நம்ம வச்சிருக்கிற ஒரு பற்று. ரெண்டாவது என்னன்னா மனைவி மக்கள் மீது வைத்திருக்கிற பற்று. மூன்றாவது என்னன்னா தன் மீது தான் வைத்திருக்கிற பற்று. ஆர்டரே இப்படித்தான், முதல்ல பொருள் மேல பற்று, அப்புறம் மனைவி மக்கள் மேல பற்று, அப்புறம் தன் மீது தான் வைத்திருக்கிற பற்று. அது என்ன பொருட்பற்று? காசு. கஷ்டப்பட்டு சேர்ப்பான், ரெண்டு பஸ் ஸ்டாப் முன்னாடி இறங்கி நாலு நாள் மிச்சம் பண்ணி விட்டு போடுவான், அடுத்த செலவுலயே காட்டு குடிச்சு காசு சேர்ப்பான். என்னென்ன அமக்கலம் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? பல பேர் காசு சேர்க்கறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், எவ்வளவோ கஷ்டப்பட்டு காசு சேர்ப்பான். அந்த பொருள் மேல அவ்வளவு பற்று. ஆனா ஒரு சிம்பிளான விஷயம், பொருள் மேல பற்று இருக்கிற வரைக்கும் நம்மால் நிம்மதியா இருக்க முடியாது. ஏன், எவங்கிட்டயும் நாலு நாள் ஏமாந்துட்டா ராத்திரி முழுக்க தூக்கம் வராது. ஏமாத்திட்டான் சார், ஏமாத்திட்டான் சார்,
அதுல வேற சில பேர் சமாளிப்பான். தானமா கேட்டா கூட கொடுத்துள்ளா சார் இவன் கொடுப்பான, சும்மா இவனுக்கு இவனே அவர் ஆறுதல். அத தானமா கேட்டா கூட கொடுத்துள்ளா சார், ஏமாத்திட்டாங்கிறது மனசு தாங்கவே முடியல பாருங்க. அடிக்கடி சொல்றது பஸ்ல சில பேரு கண்டக்டர் டிக்கெட் வாங்கும் போது, சில பேர் வாங்குவாங்க இல்ல டிக்கெட், அப்படி டிக்கெட் வாங்கும் போது வச்சுங்களேன், அந்த காலத்துல எல்லாம் 60 பைசா அப்படின்னா ₹1 கொடுத்தா 40 பைசா சில்லற கொடுக்கணும். 40 பைசா சில்லற கண்டக்டர் எப்படி கொடுப்பாரு, சில சிமெண்ட்ல இருக்கும் இருக்காது. இன்னும் அவன் 30 பைசாக்கெல்லாம் அப்ப டிக்கெட் எல்லாம் இருந்தது, நீங்க ₹1 கொடுத்தா 70 பைசாலாம் அவர் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவா டிக்கெட் கொடுக்கறதுக்கு. இதுக்கு நாம ஒரு வேடிக்கையான கணக்கு வச்சிருப்போம், அது கண்டக்டர் சில பேர் திட்டிகிட்டே வருவார், என்ன சொல்ற சில்லற இல்லாதவங்களா இருங்க, சில்லற இல்லாதவங்களா இறங்கு. நம்ம சொல்றான் உங்ககிட்டயும் இல்ல எங்கிட்டயும் இல்ல, நீ இறங்குறியா, நீ இறங்காம என்ன மட்டும் இறங்குனா இல்ல கண்டக்டர் சண்டை பண்ண முடியுமா, யோ இருந்த ஏரியா இல்லாட்டி இறங்கியா அப்படின்னு. இதுக்கு ஒரு கணக்கெல்லாம் வச்சிருப்பான். இப்ப பாருங்களேன், 40 பைசா கொடுக்க வேண்டியிருந்தா என்ன பண்ணுவா, இன்னொரு 10 பைசா கொடுத்துட்டு எனக்கு எட்டனாவா கொடுப்பா. கண்டக்டர் என்ன பண்ணுவா, 40 பைசா கொடுக்க வேண்டிய திரும்ப ஒரு 10 பைசா கொடுத்தான்னு வச்சுருங்க, அதை வாங்கி பைக்குள்ள போட்டுக்கிட்டு எட்டனா வருத்தம் தரேன்ட்டு போயிடுவாரு. நீங்க அப்ப பார்த்தா இவன் படுற பாடு இந்த சூரிய காந்தி இப்போ சூரியனையே நோக்குவது போல, இவன் அப்படியே கண்டக்டரே பார்த்துக்கிட்டு இருப்பான், திரும்பி கண்டக்டர் போகும்போது மறுபடியும் அவரே அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான், அப்பப்ப கை நீட்டுவா அம்மா தாயே அப்படின்னு அப்பப்ப கை நீட்டிக்கிட்டே இருப்பான். அவரு இரிய வருஷம் தர்றேன் அப்படின்பா படிக்காம உட்காந்துருப்பான். இவனுக்கு வெறும் 40 பைசா விட போயிருக்கும், சர்ச்சார்ஜ் 10 பைசா கட்டியிருக்கான், எக்ஸ்ட்ராவா அதுக்கு சர்ச்சார்ஜ் வேற 10 பைசா கட்டியிருக்கிறான். ஏன் இந்த அவஸ்தை, அந்த 40 பைசா அந்த பாடுபடு. ஒரு தடவை எனக்கு நல்ல அனுபவம், இப்ப இல்ல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஊட்டிக்கு பஸ்ல போறேன். ஊட்டி எவ்வளவு அருமையான மலை, இந்த பக்கமும் இந்த பக்கம் அழகழகான காட்சியா அருமையா இருக்கு. மலை மேல போறேன், என் பக்கத்து வீட்டுல வந்து ஒருத்தன் வாங்கி திட்டிக்கிட்டே வர, இவங்களெல்லாம் நிக்க வச்சு சொல்லணும் சார் தான், ஏன் உக்காச்சி வச்சு சுத்தா வைரங்கனாதான், என்ன சார் இப்படி பண்றாங்க, சில்லற தர மாட்டேங்கிறான், கண்டிப்பா திட்டிக்கிட்டே வர. ஊட்டி இந்த ஆண்ட பசுமையா இருக்கு, இந்தாண்ட மலையா இருக்கு, பளபளபளபளன்னு அருமையா அந்த இலையெல்லாம் நின்னுது, அழகா ஆனந்தமா பாக்கலாம். நான் ரசிச்சுக்கிட்டே வரேன், அவன் ஒரு அங்குலம் கூட ரசிக்கல. அழகான ஊட்டிய பார்க்கவே இல்லைங்க, அழகே இல்லாத கண்டக்டரையே பாத்துக்கிட்டு வரான், அழகான ஊட்டிய பார்க்கவே மாட்டேங்கிறான், அவனையே பாத்துக்கிட்டே வரான். இந்த பாக்கி செல்ற எப்போ வரும், பாக்கி செல்ற எப்போ வரும், பாக்கி செல்ற எப்போ வரும். எனக்கு ரொம்ப ஆச்சு, பணம் பெருசுதான் வாழ்க்கையில் அந்த எட்டனா நாலாம் பல பேருக்கு பெருசு நான் இல்லைன்னு சொல்லல, நான் அவன் தயவுசெய்து கேவலப்படுத்துறா கேள்விப்படுத்துறதா நினைச்சிடாதீங்க. ஆனா அந்த நாளனா ஊட்டி மலையின் அழகை தின்று விடுகிறது, நீங்க அனுபவிக்க வேண்டிய ஒரு ஆனந்த அனுபவத்தை கெடுத்து விடுகிறது, ஒரு இன்ப அனுபவத்தை ஒரு ரெண்டனா நாலனா மேல வச்சிருக்கிற பற்று அப்படியே வீணாக்கிடுது. பொருள் மீது பற்று வைத்திருக்கிறவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியறதில்லை. நான் சொல்றது நாம ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தோம்னு வச்சுங்க, புதுசா ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தா அது பக்கத்து பக்கத்துக்கு எப்படித்தான் தெரியுமோ தெரியல வந்து ஓசி கேட்பான், நம்ம கொடுக்க மாட்டேன்னு சொன்னா வாரி வைப்பான். ஊருக்கெல்லாம் ராமாயணம் சொல்லு, ஒரு விசிடி பிளேயர் எங்கேயோ நம்ம போய் ஒண்ணு வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சோம்னு வச்சுங்க, விசிடி பிளேயர் வாங்கிட்டீங்களா அப்படிம்பா, நம்ம வாங்கினது நம்மள முன்னாடி அவனுக்கு தான் தெரியுது, அது எப்படிதான் நம்ம ஆள்கள் வச்சிருக்கிறானா என்னன்னு தெரியல, வாங்கிட்டீங்களா பிளேயர், ரொம்ப நாளா அந்த படம் பார்க்கணும் பார்க்கணும் நினைச்சிட்டு இருந்தேன், ராத்திரி கொடுங்க நான் பாத்துட்டு தரேன். இது அவன் ஒரு படம் வாங்கி வச்சிருப்பான், 10 பைசாவுக்கு ஒரு தட்டு வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட 4000 ரூபாய் விசிடி பிளேயரை கொண்டா அப்படின்பா, நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, கேவல படிச்சிருவேன் இவெல்லாம் பெரிய மனுஷன், ஒரு விசிடி பிளேயர் கூட தர மாட்டேங்கிறா, நான் கடிச்சா திங்க போறேன் தர மாட்டேங்கிறா, மானத்தை வாங்குவா, நீங்க குடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க அவ்வளவுதான். விசிடி பிளேயர் இல்ல அந்த வீட்டு குழந்தைங்களுக்கு அதுதான் பிளேயர், அதை வச்சு விளையாடி உருட்டி சுவிட்ச் போட்டு சுவிட்ச் மேல ஏறி நின்று அது மறுபடியும் வரும்போது பார்த்தா தன் 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 தனியா வரும், ஒண்ணு கேட்க முடியாது, நீங்க கொடுக்கவும் முடியாது, கொடுக்காம இருக்கவும் முடியாது, கொடுத்தா அது தேஞ்சு போகுது அழிஞ்சு போகுதுங்கிற வருத்தம், குடிக்கல என்ன நம்ம மான மரியாதையே போகுதேன்னு வருத்தம். ஒரு சின்ன பொருள் நம்ம அக்யூமுலேட் பண்ணி சேர்க்கிறோம், அதை மேல பற்று வைக்கிறோம், எவ்வளவு அவமானப்பட வேண்டியது தெரியுமா வாழ்க்கையில, எவ்வளவு துன்பப்பட வேண்டியது தெரியுமா. நான் அடிக்கடி ஒரு செய்தி சொல்வேன், ரொம்ப முன்னாடிதான் இதெல்லாம், இப்பெல்லாம் நேரம் கிடையாது, வாழ்க்கை எப்படியோ ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு பிளாஸ்க் வாங்கணும் அப்படின்னு சொன்னா 40 கடை ஏறி இறங்குவோம், எந்த கடையில விலை ஜாஸ்தி, எந்த கடையில விலை கம்மி, எந்த பிராண்ட் விலை ஜாஸ்தி, எந்த பிராண்ட் விலை கம்மி, இவ்வளவு கஷ்டப்பட்டு சுத்திட்டு கடைசியா மிலிட்டரி கேன்டீன்ல போய் வாங்குறது, ஒரு ஆளை சிபாரிசு பிடிச்சி அங்க வாங்கினா ரொம்ப விலை கம்மி டாக்ஸ் கிடையாது என்னமோ சொல்லுவா, அது நம்ம மிலிட்டரி நமக்கு வேற எப்படி பயன்பட போகுது, அதுக்காக மிலிட்டரி ஆளுகளை பிடிச்சி மிலிட்டரி கேன்டீன்ல போய் கடைசியா அந்த பிளாஸ்க வாங்கிட்டு வந்து அதை வீட்டுல கொடுத்து மனைவிட்டு இந்த பிளாஸ்க்
ராத்திரி சுடுதண்ணி வைக்கிறதுக்கு பிளாஸ்க் அப்படி அப்படி அலட்சியமாக வாங்குங்க. பார்த்து வாங்க அந்த பிளாஸ்க். அவர் சொல்லுவாங்க நாங்கள் என்ன பரம்பரை பரம்பரையாக பிளாஸ்கே பார்த்தது இல்லையா, இது என்ன பெரிய அதிசயமா, நாங்கள் ஒரு நாளைக்கு மூணு உடைப்போம். அம்மா ஒரு நாளைக்கு மூணு உடைக்கிற குடும்பமா, நமக்கு அது கட்டுப்படி ஆகாது. அப்ப நான் சொல்றது நான் ஒரு ஏழை பேச்சாளர், ஜாக்கிரதை பிளாஸ்க் எல்லாம் உடைக்காது இவ்வளவு சொல்லி. அப்ப ஏழை பேச்சாளர் அம்மா நமக்கு கட்டுப்படி ஆகாது, ஜாக்கிரதையா போய் பிளாஸ்க் அப்படின்னு. அவ வெள்ளி சுட சுட ஊத்திடாதே தம்னு வெடிச்சு, அதுக்காக பச்சை தண்ணியா ஊத்தி வைக்காது, ராத்திரி குடிக்க முடியாது. அவர் சொல்ற எனக்கு என்னதான் இது கூட தெரியாது, எப்படி வெந்நீர் ஊத்தி எடுத்துன்னு அது வெந்நீர் அங்கே ஊத்தி எடுத்துன்னு வந்தோடனே எங்க வைக்க போற, எங்க வைக்கணும், டேபிள் வைக்கிறியா, டேபிள்ல டேபிள்ல வச்சா ராத்திரி குழந்த ஓடியா அந்த தட்டி தக்கழு விழுந்துடும், டேபிள்ல வைக்காது. அப்ப வேற எங்க வைக்கட்டும், ஜன்னல்ல, ஜன்னல்ல வைக்கட்டுமா, கட்டம் காட்டடிச்சு கீழே தள்ளிவிடும், வேண்டாம் நீ ஒன்னு பண்ணு. அவ இப்படி பாவை விளக்கு மாதிரி அதை வச்சுக்கிட்டே நின்னவ சொன்னா கையை நீட்டுங்க, நீட்டுனேன், இதை யோசிச்சு நீங்களே எங்க வேணா ராத்திரிக்குள்ள வச்சிருங்க, எனக்கு இன்னும் வேலை இருக்கு உள்ள. அப்புறம் இதை எங்க வைக்கலாம்னு ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி இந்த கட்டிலுக்கு கீழே அந்த இப்படி வச்சுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் தட்ட மாட்டாங்கன்னு வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு போன் வந்ததுன்னு அவசரமா எந்திரிச்சு என் காலையை தட்டி அது உடஞ்சு போச்சு. அவன் அந்த சத்த டம்முன்னு கேட்டோன்னு அங்கேருந்து வந்து நின்று ஒரு பார்வை பார்த்தா பாருங்க, அண்ணனும் நோக்கினாள், அவன் நோக்கினா, அவளும் நோக்கினாள், அது ஒரு பார்வை பார்த்து இதுக்கு தானாயா இத்தனை அமர்த்தல், எங்களுக்கெல்லாம் புத்தி சொல்லிட்டு நீயே உடைச்சுட்டியே அப்படி. உடனே நம்முடைய அறிவு வேலை செய்யுது, என்னன்னா நான் சம்பாதிக்கிறேன் எவ்வளவு நாள் உடைப்பேன், அதெல்லாம் பத்தி அனாவசியமா கேட்காது, உடங்கய்யா எவ்வளவுனா உடங்க, யாரு வேண்டான்னு சொல்லு, நாளைக்கு இதுக்கு ரீஃபில் வாங்கி போடணும், அதுக்கு மிலிட்டரியை பிடிக்கலாமா போலீஸை பிடிக்கலாமான்னு அலையாம எங்கேயோ போய் ஒரு ரீஃபில் வாங்கி போடுங்க, அப்பதான் நாளைக்கு வெந்நீர் வைக்க முடியும். இப்ப நான் சொல்றது ஒரு இன்சிடென்ட், ஆனா யோசிச்சு பாருங்க நான் வாங்கினது ஒரு பிளாஸ்க் அல்ல, அந்த பிளாஸ்க்கு பில் போடும் போது பிளாஸ்க் 54 ரூபாய், பிளாஸ்க் 64 ரூபாய் பில் போடக்கூடாது, எப்படி போடணும் தெரியுமா, ஒரு பிளாஸ்க்கும் அது சம்பந்தமான அவமானங்களும் போடணும், பில்லு போட்டா ஒரு பிளாஸ்க்கும் அது சம்பந்தமான பிரச்சனைகளும் அப்படின்னு பில்லு போடணும். அதனாலதான் இப்ப பில்லே பல பேர் போடுறது இல்ல, இல்ல டீட்டெயிலா பில்ல போட முடியுமா அப்படின்னு பில்லே பல பேர் போடுறது இல்ல. உண்மை அதுதான், எந்த பொருள் மீது நீங்கள் பற்று வைத்தாலும் அந்த பொருளால் வரப்போகிற துன்பங்கள், பந்தங்கள், சிக்கல்கள், மானம், அவமானம், வருத்தம், பகை எல்லாம் உண்டு. திருவள்ளுவர் ஒரே வார்த்தை சொன்னார், என்ன, ஏ யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளம், நீ எதை விட்டு வெளியே வரியோ அவ்வளவு துன்பம் இல்லப்பா, யாதனின் யாதனின் நீங்கியா, எதை விட்டு எதை விட்டு வெளியில வரியோ அதனால அதனால துன்பம் இல்லைன்ட்டு. சிம்பிள், முதல் பந்தம் பொருள் தான், பொருட்பற்று மனுஷனை ஆட்டி படைக்கிறது. நாயன்மார்கள் வரலாறு பாருங்க, எந்த நாயனாராவது பொருட்பற்றோடு இருந்திருக்கிறாங்களா, காசு வேணும், சில்லற சேர்க்கணும், பெரிய பணக்காரன் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும், வட்டிக்கு விடணும், பொய் கணக்கு எழுதணும், ஒண்ணுமே இல்ல. நாயன்மார்கள் வரலாற்று அது கிடையவே கிடையாது. சார் மீனவர் குலத்துல ஒருவர் பிறக்கிறார், நுழையர்னு பேர், மீனவர் குலம் அவர், அந்த அந்த மரபுக்கு பேர். அந்த மீனவர் குலத்துல பிறந்தவருக்கு இது பாருங்க, முதல் மீன் எது கிடைக்குதோ அது சிவபெருமானுக்கு முடிவு பண்ணியிருக்கிறார், அவருடைய நெறிமுறை. இந்த முதல் மீன் சிவபெருமானுக்கு அப்படின்னு விட்டுடுவார் அவர். ஆனா சிவபெருமான் சோதிக்கிறார், எப்படி ஒரே ஒரு மீன் தான் கிடைக்குது அவருக்கு பிடிக்க போனா, இது சிவபெருமானுக்கு விட்டுட்டா இருப்பாருங்க மீனே கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு வாரம் தொடர்ந்து போய் ஒரே ஒரு மீன் மட்டும் கிடைச்சு அந்த ஒரு மீன் சிவபெருமானுக்குன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் மீனே இல்லாம 6 நாள் திரும்பி வந்தான்னு வச்சுங்க, ஒரு மீனவரால வறுமையை தாங்க முடியுமா? அவர் வீட்டில் வறுமை பொங்கல் வைத்தது, அவர் வீட்டில் வறுமை பொங்கல் வைத்தது, பிள்ளைக்குட்டிக்கு சோறு இல்லை, ஏன் ஒரு மீனுக்கு மேல கிடைக்கவே இல்லை அவருக்கு. இப்போ நாம இது மாதிரி ஒரு நெறிமுறை வச்சு நமக்கு கிடைக்கலன்னா ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் போடுவோம், என்ன, முதல்ல கிடைக்கிறதெல்லாம் நமக்கு கடைசி சிவபெருமானுக்கு, அப்போ நம்ம ஒண்ணு மாற்றவே இல்லை, ஒண்ணுதான் கொடுக்கல, கடைசியா கிடைக்கிற சிவபெருமானுக்கு முதல்ல கிடைச்சதெல்லாம் நமக்குன்னு சொல்லி ரொம்ப ஒரு சேஃப் கார்டா ஒரு ப்ரொவிஷன் தூக்கி போட்டு நாம நமக்கு வேணுங்கிறத மிச்சம் பண்ணிக்குவோம், பாதுகாப்பா வச்சுக்குவோம். அந்த மனுஷனுக்கு அது தோணல, வழக்கம் போல ஒண்ணு அந்த ஒண்ணு சிவபெருமான், ஒண்ணு சிவபெருமான், ஒண்ணு சிவபெருமான், 7 நாள் பட்டினி குடும்பம் ஒண்ணுமே கிடைக்கல. இப்ப சிவபெருமான் பாருங்க எப்படி ஒரு டெம்டேஷன் வேணும்னே உண்டு பண்றார், ஒரு நாள் தூண்டில் போட்டு எடுத்தா தங்கமே மீனா வருது, முதல் அப்படியே தங்கம்,
அதை பத்தி இதை பத்தி யோசிக்கவே இல்லை. முதல்ல என்ன கிடைக்குதோ சிவபெருமானுக்கு அப்படின்னு அப்படி. இப்ப சின்ன விஷயம், இந்த சங்கத்தை கொண்டு போய் வித்திருந்தாருனா கூட அவருக்கு ஒரு வாரத்துக்கு நஷ்டம் என்னவோ அது கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் கிடைக்கிறது ஒன்னா சிவபெருமானுக்கு அப்படின்னு. நாம நம்ம விரதங்களை எவ்வளவு அமெண்ட்மெண்ட் போட்டிருக்கோம் தெரியுமா? ஒரு விரதம் ஒன்னு ஃப்ரேம் பண்ணுவோம், அப்புறம் சின்ன ஆல்டரேஷன் கொடுப்போம், அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுப்போம். நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியதுக்குன்னு வச்சுக்கோ, அதனால என்ன பரவாயில்ல, அடுத்த வாரத்துல இருந்து மறுபடியும் கன்வியூ பண்ணிக்குவோம். நீ கல்யாணத்துக்கு போக வேண்டியது, நாம அங்க போய் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா அவங்க எல்லாம் ரொம்ப தப்பா நினைப்பா, ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. சின்ன அமெண்ட்மெண்ட் போடுவோம். காந்தியே சொன்னார், அன்னைக்கே சொன்னேன், காந்திக்கு மாட்டு பால் குடிக்க மாட்டேன்னு சபதம் பண்ணார், பால் குடிக்க வேண்டி வந்தது, அமெண்ட்மெண்ட் போட்டு ஆட்டு பால் சார், ஆட்டு பால் குடிச்சா தப்பு இல்லை. அவரே வெக்கப்படுறார், நான் பலகீனமானவர், பால் குடிக்க மாட்டேன்னா குடிக்க மாட்டேன்னு தானே இருக்கணும், அதெல்லாம் மாட்டு பாலுக்கு போல ஆட்டு பால் அமெண்ட்மெண்ட் போட்டுக்கிட்டேன், நான் மன உறுதி அற்றவன்கிறார் காந்தி. நம்புவீங்களா? எனக்கு மன உறுதி இருந்திருந்தா ஆட்டுப்பால வேணாம் தான் இருந்திருக்கணும். என்ன டாக்டர் தான் கட்டாயப்படுத்துற உடனே மாட்டுப்பால் குடிப்பதில் என்று சத்தியம் பண்ணி இருக்கிறேன், ஆட்டுப்பால் குடித்தால் தவறில்லை என்று நான் உறுதியாக இல்லாமல் கொஞ்சம் நெளிந்து விட்டேன். பெரிய நெளிதலா, ஆட்டுப்பாலுக்கு மாட்டுப்பால் இருந்து ஆட்டுப்பாலுக்கு மாறுறது. அவர் நினைக்கிறாரு நான் தரத்திலிருந்து மாறிட்டேன் அப்படின்னு. இப்ப நாம ஒரு நஷ்டம், நமக்கு ஒரு எடுத்துக்கொண்ட ஒரு கொள்கையால, ஒரு கோட்பாட்டால, ஒரு லட்சியத்தால நஷ்டம் வந்தா லேசா வளைஞ்சிருவோம். ஏன் சார், நமக்கு எல்லாம் நேர்மையா இருந்துதான் பாக்குறோம், ஒண்ணும் முடியல சார் அப்படின்போம். இவர் பாருங்க, வறுமை கிடைச்சது ஒரே ஒரு தங்க மீன், எடுத்துட்டு போனா பரம்பரை பரம்பரைக்கு போதும், அவ்வளவு வசதியா இருக்கலாம், அந்த டெம்டேஷனே வரல. அப்படி பார்த்தாத்துக்கு இருக்கார் பாட்டுக்கு சிவபெருமானுக்கு. இப்ப பொருட்பற்று இல்லை. அப்ப அடியார்கள் பெரிய புராணம் முழுக்க நீங்க தேடினீங்கன்னா பொருட்பற்று உடைய அடியார் அப்படின்னு ஒருவர் கூட கிடையாது. சரி, இத ஜெயிச்சிடலாம், மனுஷன் பொருட்பற்ற ஜெயிக்கலாம். எவ்வளவோ பேர் காசு மேல ஆசை இல்லாம இருக்கிற ஞானிகள் மகான்கள் எவ்வளவோ பேர் இருந்திருக்கிறாங்க, பொருளே வேண்டியது இல்லை அப்படின்னு இருந்திருக்கிறாங்க. பொருட்பற்று மேல உள்ள அந்த பந்தத்தை சன்னியாசம் அடைந்து திறப்பது இல்லை, இல்லறத்தானே திறந்திருக்கிறோம் பல தடவை. எப்ப திறந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க. பொருள் மேல நம்ம விட்டுருக்கிற பற்று எந்த சந்தர்ப்பத்தில் விட்டுருக்கோம் தெரியுமா? நம்ம பொண்டாட்டி புள்ள மேல இருக்கிற பற்று காரணமாக விட்டுருக்கிறோம். இதுதான் ஆச்சரியம். அதாவது இது அதை விட மோசமான வியாதி, இது வந்தோன்னு அந்த வியாதி காணாம போயிடுச்சு. ஒருத்தர் சொன்னா தலைவலி அப்படின்னா, இப்ப எப்படின்னா தலைவலியே தெரியலை, ஏன்னா பெரிய வயிற்று வலி வந்தோன்னு தலைவலி காணாம போயிடுச்சு. அதை விட பெரிய வலி வந்தோடனே அந்த மைனர் வலி தெரியாமே போச்சு. அது மாதிரி பொருள் மேல வைத்திருக்கிற பற்று, மனைவி மக்கள் மீது வைத்திருக்கிற பற்றுங்கிற பெரிய பிசாசு இறுக்கி பிடிக்கிற போது இது காணாம போயிடுது. எப்படி காணாம போகுது உங்களுக்கு தெரியும், கஷ்டப்பட்டு காசு சேர்த்து அவ்வளவு பேர் இருக்கிறான், பயங்கர கஷ்டம், அவ்வளவு சிரமப்பட்டு ஓவர் டைம் பார்த்து என்னென்னமோ புழிஞ்சு தன்னை எல்லாம் பண்ணி ஒரு சேவிங்ஸ் அப்படின்னு ஒரு சேர்க்கணும் அப்படின்னு அப்படியே கஷ்டப்பட்டு சேர்த்திருப்பான். பணம், பணத்து மேல அவ்வளவு ஆசை சேர்த்தான். திடீர்னு ஒரு நாள் ஒய்ஃப் இரும்புனா, ஆக்சுவலி டாக்டர் வீட்டுக்கு போனான், டாக்டர் தான் டெஸ்ட் பண்ணார், பார்த்துட்டு இன்னும் ரெண்டு மூணு டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னார். வந்த உடனே இப்படி பார்த்தாரு, உங்களை மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் மேல கால கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு. என்ன டாக்டர் என்ன சொல்லுங்க, ஏ உங்க ஒய்ஃபுக்கு டிபி அட்டாக் ஆயிருக்கு, முதலே பார்த்துருக்கலாம், இப்ப கொஞ்சம் லெவல் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு. டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவளை காப்பாத்துங்க. எப்படிலாம் காசு சேர்த்தேன் தெரியுமா, என்னென்ன பாடுபட்டு சேர்த்தேன் தெரியுமா, டாக்டர் ஒரே அசூரன்ஸ் கொடுத்தான், டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், பொண்டாட்டை காப்பாத்துங்க அப்படின்னா. டாக்டர் எப்படி யோசிச்சார், ஒன்னும் கவலைப்படாதீங்க, என்ன பெரிய விஷயம், மருந்து மாத்திரைலாம் இப்ப வந்திருக்கு, நல்ல சாப்பாடு பண்ணலாம் கொடுத்தா என்ன மிஞ்சி போனா, அந்த ஒரு வருஷம் முழுக்க நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா டக்குன்னு முழுசா காப்பாத்திடலாம், இதான் இவன் மொத்த சேவிங்ஸ். அது டாக்டர் MBBS 5 வருஷமும் 1 வருஷம் ஜோசியமும் படிச்சிருக்கிறார், கரெக்டா இவன் சேவிங்ஸ் ஆச்சு. 1 லட்சம் செலவு பண்ணா மறுபடியும் கம்ப்ளீட்டா நார்மல் ஆக்கி கொண்டு வந்துடலாம், இப்ப எல்லாமே சரியா போச்சு, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னா. டாக்டர் 1 லட்சம் இல்ல, 1.5 லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, ஒய்ஃப காப்பாத்துங்க. பொருள் மீது பற்று வைத்து சேர்த்தான், அந்த பொருட்பற்றை விட மனைவி மக்கள் மீது இருக்கிற பற்று மேலான், அதுக்காக தான் இழக்கிறான். இந்த இருகோடுகள் தத்துவம் மாதிரி இதை விட பெரிய பிடிப்பல்ல இருக்கிறதால இதை விட்டாவது அதை காப்பாத்திக்க தயாரா இருக்கிறான். பணத்து மேல இருக்கிற பற்று அப்படியே மனைவி மக்கள் மீது இருக்கிற பற்றுக்கு இல்லாம போகுது. நீங்க பாருங்களேன், மனைவிக்கு கூட அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, பிள்ளைய காப்பாற்றணும்னா ஒவ்வொருத்தன் தன் தலை அடகு காப்பாற்றிருக்க,
மனைவியை காப்பாத்தலாம் இல்லைன்னு சொல்லல, ஆனா வளர்ந்துட்டவ பெரியவ கொஞ்சம் விட்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்ற யோசனையில பிள்ளைய காப்பாத்தணும் ஒரு பிரச்சனை வருது. வீட்டை விற்று நிலத்தை விற்று சொத்தை விற்று எவ்வளவு பேர் தன்னுடைய பிள்ளைய காப்பாத்திருக்கா யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளை மேல அவ்வளவு பந்தம், அவ்வளவு பாசம். ஏன் பொறுப்பற்று அப்படிங்கிற துன்பத்திலேருந்து மனுஷன் வெளியில வந்தா மனைவி மக்கள் மீது உள்ள பற்று என்ற புதிய வலையில் சிக்கிக் கொள்கிறான். இந்த செய்திக்கு பிறகுதான் நீங்க இயற்பகை நாயனார் வரலாறு படிக்கணும். இந்த மனைவி மீது உள்ள பற்று மக்கள் மீது உள்ள பற்றுங்கிற வலையில இயற்பகையின் சிக்கல சிறு தொண்டர் சிக்கல். அப்படித்தான் அவ்வளவுதான் அர்த்தம் எடுத்துக்கணும். மனைவியை சிவனடியாற்ற கொடுக்கலாமா அப்படின்னு வல்கனா எடுத்து க்வெஸ்சன் பண்ணக்கூடாது. அந்த மனைவி அப்படிங்கறத தன்னுடைய சொத்தா, தன்னுடைய அனுபவ பொருளா, தன்னுடைய போக பொருளா, தனக்குரிய பொருளா நினைக்கிற அந்த பிடிமானத்தை இயற்பகை விட்டு கொடுத்தார். அந்த அளவுலதான் அந்த பகுதியை உருவி சிந்திக்கணுமே ஒழிய மனைவியை சிவபெருமான் அடியாரா வந்து வாங்கலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. நோக்கம் சிவபெருமானுக்கு அது இல்ல, இவனுக்கு பற்றி இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுதான். வேலை முடிஞ்சு போச்சு. பெரிய புராணம் அருள் தன்மையில் உருவான ஒரு ஞான நூல். தன் அறிவு திறமை இவற்றையெல்லாம் சேகரித்துக் கொண்டு ஒரு கவிஞன் எழுதுகிற முயற்சி நூல் அல்ல. அது உள்ளிருந்து வெள்ளமாக புறப்பட்டு வந்தது. அதற்கு என்ன அடையாளம் என்று கேட்பார்கள். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி பவனியன், அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர் கிளம்படி வாழ்த்தி வணங்குவான் என்பது கடவுள் வாழ்த்து. சாதாரணமா இது மாதிரி சொற்பொழிவு பண்ணும்போது முதல் நாள் கடவுள் வாழ்த்து சொல்வாங்க, அது நிறைவு நாள் அன்னைக்கு சொல்றதுதான் என் வேலை. ஏன்னா கடவுளை முதலேயே சொன்னா மற்றவங்க சொல்லி கொடுத்ததை புரிஞ்சுக்கிட்டதா அர்த்தம், நிறைவுல சொன்னாதான் நாம புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். எப்பவுமே சொல்லி கொடுத்த கடவுளை புரிஞ்சுக்கிறத விட நாமளா கண்டுபிடிக்கிற கடவுளை கண்டுபிடிக்கிறதான் நல்லது. அது நிறைவுல தான் வரும், ஆரம்பத்துல வராது. பக்குவமா போக 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 தான் கடைசியா நமக்கு புரியும் பரம்பொருள்னா என்ன அப்படின்னு. இந்த பாட்டு கடவுள் வாழ்த்துல கேட்கிறார் ஒரு அற்புதம் பண்ணுகிறார். அவர் பண்ணல, ஏன்னா இறைவன் அடியெடுத்து கொடுத்தது. கடவுள் வெவ்வேறு வடிவங்களில வெவ்வேறு பெயர்ல உலகத்துல தோன்றினாலும் உலகம் முழுவதும் ஒரு பரம்பொருளைத்தான் வெவ்வேறு வகையில் தரிசிக்கின்றன. இப்ப ஒரு பொருளை ஒவ்வொரு கோணத்துல பார்க்கிற போது ஒவ்வொரு மாதிரி தோணும். ஒண்ணுமில்லை, வானத்துல மேகம் இருக்கம் இருக்கு, அந்த மேகத்தை பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கற்பனை வருதா இல்லையா? அந்த மேகத்தை பார்த்துட்டு ஒருத்தர் சொல்றான் பஞ்சு பொதி மாதிரி இருக்கு, இன்னொருத்தர் சொல்றான் இல்ல இல்ல பஞ்சு மிட்டாயி மாதிரி இருக்கு, இன்னொருத்தர் சொல்றான் அதை பார்த்தா ஒரு ராட்சசன் மாதிரி இல்லையா அப்படிங்கிறான், இன்னொருத்தர் சொல்றான் ஒரு குழந்தை சிரிக்கிற மாதிரி இல்லையா அப்படி. மேகம் ஒண்ணுதான், ஆனா அந்த மேகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொடுக்கிறது. அது போல பரம்பொருள் ஒன்றுதான், அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை தருகிறது. அவரவருடைய அறிவு வயது சூழ்நிலை அந்த அனுபவங்களுக்கு ஏற்ப அந்த பரம்பொருள் புலப்படுகிறது. அதனால உலகம் முழுவதும் ஒரு பரம்பொருளைத்தான் வெவ்வேறு வகையில் கண்டறிந்து பாடுகிறது. உலகம் யாவையும் தாம்புல ஆக்கலும் இல்லை, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவர். அது கம்பன் வாக்கு, இது சேக்கிழார் வாக்கு. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவர், ஓதற்கு அறியவன்னா உணரலாம் சொல்ல முடியாது. பல விஷயங்களை நாம உணர்வோம் வாயால சொல்ல முடியாது. ஒரு கச்சேரிக்கு போயிட்டு வரோம், கச்சேரி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா நீதா நீ போய் கேடு, அதான் சிம்பிள் ஆன்சர். எப்படி இருக்கு நாம எப்படி சொல்ல முடியும்? நாம நல்ல சாப்பாடு சாப்பிட்டு அந்த சாப்பாடை பத்தி சொல்ல முடியாது. எப்படி இருக்குன்னா சாப்பிட்டு பார், அப்புறம் தெரியும். அதனால அனுபவத்துலதான் ஒன்று புரிய முடியுமே ஒழிய வார்த்தையால சொல்ல முடியாது. அப்ப கடவுளை பத்தி சொல்லுகிறார்களே, நான் கூட சொல்றேன், இந்த டிவியில வந்து காலையில பார்த்தா ஒரே சாமி பிரச்சாரம், நிறைய சேனல் மாத்தி சேனல், பல பேர் கூவி கூவி சாமி விற்கிறாங்க. எப்படியாவது என் பிராண்டு சாமியை நீ வாங்கிக்கோ, என் பிராண்டு சாமியை நீ வாங்கிக்கோ அப்படி. பாவம், அவங்க எல்லாம் நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு எனக்கு. ஏன், நம்ம அனுபவிக்கிற அனுபவத்துலதான் கடவுளை புரிஞ்சுக்க முடியுமே ஒழி அது என்ன கூவி விற்கிற பரிதாபமான சரக்காது.
ஓதற்கு அரியவன் அப்படின்னார். அந்த அனுபவம் வார்த்தையினால் புலப்படுத்தப்படக்கூடியது அல்ல. திருமூலர் சொல்றார், இரவெல்லாம் தன் கணவனோடு ஒரு பெண் நுகர்ந்த இன்பத்தை காலையில் தாயிடத்தில் விளக்க முடியுமா? எப்படி விளக்க முடியாதோ அப்படித்தான் பரம்பொருளோம்பொருளோடு ஆன்மா நிகழ்த்திய கலவி இன்பத்தை வார்த்தைகளால் விளக்க முடியாது. அதுதான் சொல்றார், கேட்கிறார், உலகெல்லாம் உணர்ந்து உணரும், ஆனா ஓதற்கு அறியவன் எடுத்து வெளியில சொல்லிட முடியாது. அருமையானவன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். நிலவு நாதிய நீர்மலி வேணியர் நமக்கு அப்படி தெரிகிறான், நிலவு வைத்திருக்கிறான், நீர் வைத்திருக்கிறான், அப்படிப்பட்ட திருவுருவத்தோடு காட்சி அளிக்கிறார். நிலவுலாவிய நீர்மணி வேணியர் ரொம்ப அழமா பார்த்தா அழகில் ஜோதிகர், அவன் முடிவாக ஒரு ஜோதி. இன்றைக்கு விஞ்ஞானம் கூட சொல்லுகிறது, இறந்து போய் மறுபடியும் பிழைத்து வந்தவர்கள் சில பேர் இருக்கிறாங்க. அதாவது மெடிக்கல் சயின்ஸ் படி தே ஆர் டெட், டிக்ளேர் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அந்த லெவலுக்கு போய் மறுபடியும் திரும்பி வந்தவங்க சில பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் டெத் அப்படிங்கறத சொல்லி அதை கலெக்ட் பண்ணி புக்ஸ் வந்திருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்றாங்க, என்ன விறுவிறுன்னு அப்படியே ஒரு ஜோதியை நோக்கி இழுக்கப்பட்டேன், என்னை நோக்கி ஒரு ஜோதியை நோக்கி நான் அப்படியே கொண்டு போகப்பட்டேன், பெரிய ஜோதி அப்படிங்கிறாங்க. அப்புறம் திரும்ப நான் பார்த்தா இந்த பூமிக்கு வந்து இந்த உடம்புக்குள்ள வர்றேன், சுத்தி எல்லாரும் நிக்கிறாங்க, நான் உடம்புக்குள்ள என்டர் பண்ணும் போது எல்லாரும் நினைஞ்சிட்டு இருக்கிறாங்க, அப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியல. எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸுமே ஒரு பேர் ஒளி நோக்கி தங்கள் பயணம் நடந்ததாகத்தான் எல்லாருமே குறிப்பிடுறாங்க. எனவே இறைவன் ஜோதி சுரூபமானவன், வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதவன், அழகில் ஜோதியன், அளவில்லாத ஜோதியாக விளங்குகிறவன், அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவார். இந்த அம்பலத்தில் ஆடுவான்னு சொன்ன உடனே நடராஜரா இந்த சித்தம்பலத்தில் ஆடுவதை மட்டும் நினைக்க கூடாது. காஸ்மிக் டான்ஸ், இந்த பெரிய பிரபஞ்சத்தினுடைய சுழற்சி இருக்கு பாருங்க, அண்டம் ஆடுகிறது, அந்த ஆட்டம் தான் நடராஜாவுடைய டான்ஸ். அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான், அந்த திருவடிகளை நான் வணங்குகிறேன் அப்படின்னு கடவுள் வாழ்த்து பாடுகிறார். இந்த பாட்டில் அப்படி என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு, இவருடைய வணக்கத்திற்குரிய சுந்தர சுவாமிகள் கௌமார மடத்தினுடைய தலைவராக இருந்தவர், பெரிய புராணத்தில் நுட்பமான ஆழமான படிப்பு உடையவர், அவரை பத்தி சொல்லியிருக்கிறேன். அவர் சொல்வார், இந்த பாடல்ல நீங்க எழுத்து எண்ணி பார்த்தா, எழுத்து எண்ணி பார்த்தா ஒரு ஆச்சரியம் இருக்கு. 63 எழுத்து இருக்கும், 63 நாயன்மார் பற்றி பாட வந்த நூலில் கடவுள் வாழ்த்தில் 63 எழுத்து அமைவது என்பது என்ன சாதாரணமான விஷயமா? இன்னொரு அழகு இருக்கு, அது பிரிந்து பிரிந்து இருக்கும், உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரி அவன். நீங்க இதை பிரிச்சு எழுதுனீங்கன்னு வச்சுங்க, எக்ஸ்ட்ராவா 9 எழுத்து வரும். சேர்ந்திருக்கிறத பிரிச்சு எழுதுனீங்கன்னா எக்ஸ்ட்ராவா 9 எழுத்து வரும். ஏன் தெரியுமா? இந்த 63 அடியாரை பாயிட்டு திருத்தொண்ட தகையில 9 அடியார்கள் தொகையடியார்கள்னு பாடப்படுகிறார். அது வந்து மறைஞ்சிருக்கு உள்ளுக்குள்ள. நீங்க இந்த எழுத்தை பிரிச்சீங்கன்னா அந்த 9 தொகையடியாருடைய எண்ணிக்கை வரும். 63 எழுத்து வரணும் அப்படின்னு யாராவது பேனா பேப்பர் எடுத்து எழுத முடியுமா? அது திருச்சா 9 எழுத்து வரணும்னு யாராவது எழுத முடியுமா? 63 அடியாரையும் 9 தொகையடியாரையும் பாட வேண்டும் என்று சேர்க்கலாருக்கு உத்தரவு பிறப்பித்த சிவன் கடவுள் வாழ்த்திலேயே 63 எழுத்தும் 9 மறை எழுத்துமாக வரும்படியாக கடவுள் வாழ்த்தை அமைத்து தருகிறான். அதான் இருக்கிற சீக்கிரம். அப்படி இறை அருளாலே வெளிப்பட்ட ஞான பொக்கிஷம், ஞான புதையல் இந்த பெரிய புராணம். இது ஏன் பெரிய புராணம்? பெரியவர்கள் வரலாற்றை சொல்வதால் பெரிய புராணம். ஆண்டவனை விட அடியவர்களை பெரியார்களாக கருதிய நாடு இது, எனவே இது பெரிய புராணம். சேர்ப்பதன் மூலம் பெரியவராக முடியாது, இழப்பதன் மூலம் பெரியவராக முடியும் என்று பலவற்றை இழந்து இறையருளை ஈட்டிய ஞானிகள் வரலாற்றை சொல்வதாலே இது பெரிய புராணம். இன்னும் நூற்றுக்கணக்கான காரணம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன் இது பெரியது, எதனாலே இது பெரியது? அளவிலே பெரியதல்ல, பாடல் எண்ணிக்கையிலே இதை விட பெரிய எத்தனையோ இருக்கு. ஆனா எண்ணங்களால் பெரியவர்கள், வாழ்க்கையால் பெரியவர்கள், பண்பினால் பெரியவர்கள், கொள்கைகளால் பெரியவர்கள். யார் ரொம்ப பெரியவர்? கொள்கை விட்டுக் கொடுக்காதவன் பெரியவர். எந்த சந்தர்ப்பத்திலும் நோ காம்ப்ரமைஸ், தங்களுடைய லட்சியம் கொள்கை, அதுல இருந்து இந்த நாயன்மார்கள் விலகவே மாட்டார்கள், அவ்வளவு மன உறுதி. எனவே இவர்கள் எல்லாம் பெரியவர்கள். இந்த பெரியவர்கள் வரலாற்றை பாடுகிற நூல் என்பதாலே இந்த நூல் பெரிய புராணம், பெரிய புராணம் என்று ஆயிற்று.
மூணு வகையான வழிபாடு, குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, ஜங்கம வழிபாடு. அதாவது லிங்கம்ங்கிறது கோயில் இருக்கிற இறைவனை பாடிய திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், இதை போன்ற ஞானிகள், இவர்கள் போன்ற ஞானிகள் லிங்கத்தை வழிபட்டு ஞானம் பெற்றவர்கள். அந்த திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் போன்ற குருமார்களை வழிபட்டு ஞானம் பெற்றவர்கள் இதுக்கு உள்ள உண்டு. இவங்க யாருமே தெரியாது, பேர் தெரியாத அடியார்கள். அந்த அடியார்களுக்கு தொண்டு செய்வதன் மூலம் கடவுள் தன்மை எய்தியவர்கள் என்று சில அடியார்கள் உண்டு. குரு, லிங்க, ஜங்கம வழிபாடு மூன்றையும் நிறைவேற்றிய அடியார்களுடைய வரலாறு இதற்குள்ளாக இருக்கிறது. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மெசேஜ் இதுல என்ன அப்படின்னா, இந்த வாழ்நாளில் இறைவனை வழிபட்ட காலம், இறை அடியார்களோடு பழகிய காலம், இறையை உணர்ந்த காலம், இவைதான் நம்முடையவை. மற்றவை நம்முடையவை அல்ல. இந்த ஒரு செய்தி தான் பெரிய புராணம் முழுக்க நீங்க தேடுனா கிடைக்கிற மெசேஜ். சுருக்கமா சொல்லிட்டு நீங்க தேடி எடுத்தா பெரிய புராணத்திலிருந்து கிடைக்கிற மெசேஜ் இதுதான். நாம காட் சாப்பிட்டது, வீடு கட்டினது, பொருள் சம்பாதிச்சது, இதெல்லாம் கணக்குல வராது. நாமளே கணக்கு கொடுக்கறது இல்ல, அது கணக்குலயும் வர்றது இல்ல. இதெல்லாம் தாண்டி இறைவனோடு சங்கமித்த நேரம் இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையிலேயே கணக்குல வரும். ஒரு சின்ன வரலாறு கதை, ஒரு நிகழ்வு சொல்வார் வாரியார் சுவாமிகள். ஒரு சன்னியாசி துறவி திருவழியா வந்தார். அவர் வரும்போது ஒரு பெரிய செல்வர் அவரை வரவேற்று வீட்டுக்கு கூப்பிட்டு, நம்ம வீட்டுல சாப்பிடணும் அப்படின்னு. சரி சாப்பிடலாம், ஆனா ஒரு கண்டிஷன் என்ன? பொய் சொல்றவங்க வீட்டுல நான் சாப்பிடறது இல்லப்பா. அப்ப அந்த சாமியார் எவ்வளவு நாள் பட்டினியா இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். பொய் சொல்றவங்க வீட்டுல நான் சாப்பிட மாட்டேன், உண்மை சொல்றவங்க வீட்டுலதான் சாப்பிடுவேன். சுவாமி நீங்க வாங்கோ, நான் பொய் சொல்றவனா மெய் சொல்றவனா நீங்க கண்டுபிடிச்சுங்கோ, நம்ம வீட்டுக்கு வாங்கோ. வந்த இப்படி வீடெல்லாம் பார்த்தார் சாமியார். இல்ல பெரிய வீடு, பாஷ், ரொம்ப அருமையா இருந்தது. நீ எவ்வளவு சொத்து வச்சிருக்கேன்னு இது சாமியார் கேட்கக்கூடாத கேள்வி கேட்டுட்டார். சொத்து எவ்வளவு உனக்கு அப்படின்னு அந்த பணக்கார இப்படி யோசிச்சு சொன்னார். சுவாமி எனக்கு என்ன சொத்துன்னு சொன்னா ஒரு 3-3.5 லட்சம் ரூபாய் சொத்து இருந்தா ஜாஸ்தினா. இந்த வீடே 50-60 லட்சம் பெரும்போது இருக்கு, இங்க கிரவுண்டே 50 லட்சம்னு சொல்றாங்க இந்த ஏரியாவில. இப்ப நம்மளை விட கிரவுண்டு விலையெல்லாம் சாமியாருக்கு நல்லாவே தெரியும். கிரவுண்டே 50 லட்சம்னு சொல்றாங்க. உன் வாசல்ல ஒரு கார் நிக்குது, குவாலிஸ் காரு, அதுவே 10 லட்சம் ரூபாய் போச்சு. இவ்வளவுலாம் வச்சுக்கிட்டு ஏன் என்கிட்ட போய் சொல்ற அப்படின்ன. இல்ல சுவாமி நீங்க கோவப்படாதீங்க, வேற ஏதாவது கேட்க வேண்டியிருந்தா அதையும் சேர்த்து கேட்டுருங்க அப்படின்ன. உனக்கு எத்தனை பசங்க? ஒரு பையன் அப்படின்ன. 3 போட்டோ தொங்கோ தொங்குது கழுத்துல மாலையோட. 3 பசங்க அச்சசல் இவர் ஜவாக்ஸ் மாதிரி கிடக்குறான். 3 பையனுக்கு கழுத்துல மாலையோட வீட்டுல போட்டோ மாட்டிருக்கிற, ஒரு பையன் கூச்சாம போய் சொல்றீங்க. உன் வீட்டுல மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்ன. சாமி கோவப்படுறதா இருந்தா கடைசியில மொத்தமா கோவப்படுங்க. இப்படி இன்ஸ்டால்மெண்ட்ல கோவப்படாது, பித்தி பித்தா கோவப்படாதீங்க, மொத்தமா கோவப்படுங்க. உனக்கு என்னப்பா வயசாச்சு, உனக்கு என்ன வயசாச்சு அப்படின்னா. இப்படி யோசிச்சு சொன்னா, ஒரு 2.5 வயசு இல்ல 3 வயசு இருக்குங்க. நான் இவ்வளவு நேரம் நீ பொய் சொல்றேன்னு நினைச்சேன், இப்பதான் பைத்தியம்னு தெரியுது. 60 கல்யாணம் ஆயிருக்கு, 2.5 வயசு 3 வயசுன்னு சொல்றிய, அறிவு இருக்கு அவனுக்கு அப்படி. சாமி இப்ப கேள்வி எல்லாம் திரும்ப கேளுங்க. உனக்கு எவ்வளவு சொத்துன்னு கேட்டேன். கொஞ்சம் இருந்தோம் கணக்கு புள்ளிய கூப்பிட்டா, நம்ம சொத்து விவரம் எல்லாம் சொல்லுங்க. எஸ்டேட்டு வாங்கினது, வித்தது, கொடுத்தது, வீடு, பங்களா, பிளாட்டு, சினிமா தியேட்டரு எல்லாம் போட்டு 3.25-4 கோடிக்கு மேல அப்படியே இப்படிமா கணக்கு வருது. அப்புறம் சரி அதை அப்படியே வச்சுட்டு நாம எங்கேயாவது தான தர்மம்னு பண்ணிட்டுமே அதெல்லாம் எவ்வளவு இருக்கும் ஒரு கணக்கு குறிச்சு வச்சிருக்கியா? கொடுத்துருக்கீங்க. ஆஸ்பத்திரியில ஒரு ஏழைக்கு இருதய மாற்று சிகிச்சைக்கு கொடுத்தது 12,000. ஒரு பையன் பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்காக கொடுத்தது 5,000. கோயில் கும்பாபிஷேகம் கொடுத்ததுக்கு ஒரு 5,000. இப்படி வரிசையா சேரிட்டி என்ன உதவி பிறருக்காக செஞ்சது எல்லாத்தையும் போட்டு எவ்வளவு வருது? அது வந்து 3,05,000 ரூபாய் வருதுங்க. திரும்பி சாமியாரை பார்த்தா, சாமி எது சொத்து? எஸ்டேட்டு இதெல்லாம் போகும்போது வராது, ஆனா இது பின்னாடியே கடைசி வரைக்கும் வரும். அதனால அதை சொத்தா நினைக்கல, இதுதான் சொத்தா நினைக்கிறேன். சாமியார் சொன்னார், நம்ம இடம் மாறிட்டோம். அது சரி, 3 பையன் படம், 1 பையன் கொஞ்சம் கொஞ்சம் இப்பவே நிரூபிக்கிறேன் அப்படின்னு முதல் பையனை கூப்பிட்டார். எக்ஸ் அப்படின்னு பேர். ஏன் எக்ஸ்? நான் அது மாதிரி சொல்லி அந்த பேர்ல யாராவது இருந்தா வருத்தப்படுவாங்க. அதுக்காக எக்ஸ் அப்படின்னு எக்ஸ் கூப்பிட்டார்.
அவன் மேலிருந்து கொண்டு கொடுத்தான், சீட்டு அடிக்கிட்டு இருக்கிறான் மாடியில் உட்காந்து. என்ன யாராவது தனி மாடு மாதிரி சாமியார் வந்துருக்கிறான், அவனுக்கு சோறு போடப்படியா, சோறு சொல்ல, அதுக்கே என்ன கூப்பிடுற, அனாவசியமா என் நேரத்தை வீண் பண்ணாது. என்ன சாமி தான் மூத்தது. ரெண்டாவது பையனை கூப்பிட்டார், அவன் சொன்னா ஒண்ணு நாங்க சாமியாராகி வீட்டுக்கு வரணும், இல்ல நீ சாமியாராகி வெளியில போனோம், அப்பதான் இந்த சொத்து மிஞ்சுமே ஒழிய, இல்லாட்டி சாமியாருக்கு சோறு போட்டே சொத்தை ஒழிச்சுட்டு போட்டுருக்குது அப்படின்னா. இது ரெண்டாவது. மூணாவது எக்ஸ் முதல் பையன், ரெண்டாவது ஒய், அவன் பிறந்ததே ஒய், மூணாவது இசட், அதோட முடிச்சுட்டார், இசட் பேர் வச்சிருக்கிறார். இசட்ட கூப்பிட்டோட சொன்னா, அப்பா நான் பேர் வந்துட்டேன், நீங்க சாமியோட பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு நான் நின்றுகிட்டு இருந்தேன், சமையல் தயாராயிருச்சுப்பா, என் மனைவி தயார் பண்ணி வச்சிருக்கிறா, சாப்பிட வரலாம், பச்சரிசியும் வச்சிருக்கு புழுங்கரிசியும் வச்சிருக்கு, சாமி எது சாப்பிடுவாருன்னு தெரியாது, வெந்நீரும் வச்சிருக்கு, தண்ணீரும் வச்சிருக்கு, பாலும் வச்சிருக்கு, தயிரும் வச்சிருக்கு, எல்லாம் தயாரா இருக்கு, சாப்பிட வரலாம். இப்போ இவர் கேட்டார், இப்ப சொல்லுங்க சாமி எனக்கு எத்தனை புள்ள? அப்பா உனக்கு ஒண்ணுதான் புள்ள, பாக்கி ரெண்டும் சொல்ல, அது புள்ள இல்ல சொல்ல. நான் இதை வச்சு ஒரு வாசகம் சொல்றது உண்டு, பல பேர் வருத்தப்படுவாங்க, ஆனா தான் உண்மை. கருத்தரிப்பதெல்லாம் பிள்ளை அல்ல, கருத்தறிந்து நடப்பதுதான் பிள்ளை. கருத்தரிப்பதெல்லாம் பிள்ளை அல்ல, கருத்தறிந்து நடப்பதுதான் பிள்ளை. என்ன லட்சியத்துக்கு அப்பா குடும்பம் நடத்துறா, என்ன நோக்கத்துக்கு குடும்பம் நடத்துறா, அந்த லட்சியத்துக்கு எந்த புள்ள உகந்து வருதோ அதுதான் பிள்ளை, மற்றதெல்லாம் மானிச்ச பிள்ளை. நமக்கு தைரியம் இல்லை, நம்ம பிள்ளைகளையே அப்படி சொல்றதுக்கு தைரியம் இல்லை, ஆனா அதான் உண்மை. லட்சியத்தோடு ஒத்து வராத பிள்ளைகள் பிள்ளைகளா அல்ல, கடன், நம்முடைய பழைய ஜென்மத்து கடன், கடனை அடைச்சிட்டு மற்ற வேலையை பார்க்க போறோம், அவ்வளவுதான் உண்மை வாழ்க்கை. நோகப்படாது, பிள்ளைகளை சபிக்க கூடாது, சபிக்கிறதுக்கு உரிமை இல்லை, ஆனா என்ன அவர்களால் சந்தோஷம் கிடையாது. நம்முடைய லட்சியம் நோக்கம் எதை பத்தியும் அக்கறை இல்லை, என்ன எப்படி பிள்ளைகளா இருக்க முடியும்? கருத்தரிப்பதெல்லாம் பிள்ளை அல்ல, கருத்தறிந்து நடப்பதுதான் பிள்ளை. மூணாவது வயசு என்ன அப்படின்னு கேட்ட போது என்ன சொன்ன, ரெண்டரை வயசுல இருந்து மூணு வயசு இருக்கு, 60 வயசு ஆச்சுப்பா சாமி, தூங்குன நேரம் என்னதான், சிட்டின் அனுபவிச்ச நேரம் என்னதான், சம்பாதிச்ச நேரம்னா என்னதான், அப்ப உண்மையிலேயே உன் நேரம்ங்கிறது என்ன, பூஜை பண்ணின நேரம், மெடிடேஷன் பண்ணின நேரம், இறைவனை தியானம் பண்ணின நேரம் அப்படின்னு என் வாழ்க்கையில கூட்டினா, ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம், அரை மணி நேரம், கால் மணி நேரம் இப்படியே இருந்திருப்பேன், என் வாழ்க்கை முழுக்க கூட்டினா அது ஒரு 3 வயசு வரும், அதுதான் என் வயசு. தனியார் பார்த்தார், அப்பா இவ்வளவு ஞானம் உங்ககிட்ட இருக்கேப்பா, ஆனா நீ இன்னும் வெள்ளை வயசு கட்டியிருக்க, நான் காவி கட்டியிருக்கேன், வெறும் வயசு. நான் எதுக்கு சொல்ல வரேன், நீங்கள் உலகத்துக்கு என்று செய்ததுதான் உங்கள் சொத்து, நம்ம சொத்துங்கிறது நம்ம கிட்ட சேர்த்தது அல்ல, உலகத்துக்குன்னு கொடுத்தோம் பாருங்க, உலகத்துக்குன்னு கொடுத்ததுதான் உண்மையிலேயே நம்முடைய சொத்து. இந்த ஆசிய சமாஜம் உண்டாகணும் அப்படின்னா இதுக்கு எவ்வளவு பேர் நண்பர் கொடுத்துருக்கிறாங்க, அவங்க சொத்து அப்படிங்கறதெல்லாம் பிள்ளைகள் பிள்ளைகள் வாங்கி வித்து வித்து எப்படி எப்படியோ போயிருக்கும், ஆனா சமாஜத்துக்கு கொடுத்த சொத்து இன்னும் இங்கே நிக்கிது. இன்னும் வாயனடி வாழையா வரப்போற அத்தனை பேருக்கு ஞான செல்வத்தை வாரி கொடுக்கிற ஞான பண்ணையாக இந்த ஆசிய சமாஜம் உலகம் உள்ள வரைக்கும் இருக்க போகுது இல்லையா? அப்ப இது சொத்து, எவ்வளவு பெரிய சொத்து, அத்திரமையை நினைக்கணும், அந்திராம் தீக்ஷர் நினைக்கணும், வரியசாமியை நினைக்கணும், ஏன் அவங்க எல்லாம் எவ்வளவு அக்கறையா இதை வளர்த்து உருவாக்கி பெரிய அளவுல கொண்டு வந்தார். கணேசனை நினைக்கணும், எப்பேற்பட்ட மனிதன் கணேசன், அண்மையில நம்மளை விட்டு பிரிஞ்சாரு, இந்த சமாஜத்துக்காகவே எப்பப்பாடு அதே சிந்தனை அதே கவர், அப்படியெல்லாம் தன்னுடைய நேரம் செல்வம் உழைப்பு இதெல்லாம் அர்ப்பணிச்சாங்க பாருங்க, இது நிக்குது உலகம் உள்ள வரைக்கும் இந்த ஞான பூமி நிக்க போகுது. அப்படிப்பட்ட அந்த சொத்து தான் சொத்து, அதுக்குன்னு கொடுத்தோம் பாருங்க, அந்த சொத்து சொத்து. சரி, இறைவனை தியானித்த நேரம் தான் நம்மளது, அதான் நம்முடைய உண்மையான வயசு. இந்த கோணத்துலதான் பெரிய புராணம் முழுக்க நீங்க பாருங்க, அப்போதியடிகள் கண்ணப்ப நாயனார் எல்லாருமே இதே தாட், என்ன கொடுத்ததுதான் சொத்து, நமக்கு லட்சியம்தான் வாழ்க்கை, லட்சியம்தான் உண்மையாகவே நம்முடைய பரம்பரை அப்படிங்கிற கருத்தோடு வாழ்ந்தவர்கள், இதுதான் பெரிய புராணத்தினுடைய உண்மையான மெசேஜ். தினம் சாப்பிட்டு எந்திரிச்சு டிவி பார்த்து விளையாடி டிவி சீரியல் பார்த்து எல்லாரையும் மாறி ஆன் ஹார்ட்டை பிடிச்சி செத்து போற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அல்ல, அது எல்லாருக்கும் நடக்குது. கருவடைந்து பத்துத்த திங்கள் வயிறு இருந்து முத்தி பயிர்ந்து கடையில் வந்து உதித்து குழந்தை வடிவாகி
கழுவி என்று எடுத்து சுரந்த முகை அருந்து நிக்க கிடந்து கதறு என்னை கொட்டி தவழ்ந்து நடமாடி அரை வடங்க கட்டி சதங்கை இடுகுதம்பை பொச்சுட்டி தந்தை இவையணிந்து முற்றி கிளர்ந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணியுழந்து சுற்றி திரிந்த தனியன் உன் கிருபை சித்தம் என்று பெறுவேன். இப்படியே வந்தே வந்து இப்படியே இருந்து இப்படியே போன அது என்ன வாழ்க்கை இருக்கு? ஒன்னும் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. ஆனா உன்ன நினைச்ச நேரம், சிந்திச்ச நினைச்ச நேரம், பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, வாழ்க்கைனா என்ன, மரணத்துக்கு பிறகு என்ன இருக்கு, ஆத்மானா என்ன, சரீரம்னா என்ன, ப்ரீ போறோம் பாருங்க ஒரு டிராவல், அந்த டிராவல் இருக்கு இல்லையா, அதான் வாழ்களுடைய உண்மையான பகுதி. அது வந்து இன்னர் ஜேர்னி, வெளியில போற பயணம் அல்ல. அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகான்னு போறது இல்ல, இது உள்ளுக்குள்ள பயணம் பண்ணுகிற பயணம். இந்த பயணத்தை செய்து சிவன் கழலே செறிவு என்று வாழ்ந்த, அல்லது சிவன் கழலே செறிவென்று வாழ்ந்த, அடியார் கழலே செறிவு என்று வாழ்ந்த ஞானிகளுடைய வரலாற்றை சொல்வதுதான் இந்த பெரிய பிரார். அவங்க பெரியவங்க, ஏன் பெரியவங்க, உங்களுக்கு எனக்கு எதெல்லாம் பெருசா தெரிஞ்சதோ அதெல்லாம் அவங்களுக்கு சின்னதா தெரிஞ்சது. உங்களுக்கு எனக்கு எது பெருசா தெரிஞ்சதோ அதெல்லாம் அவங்களுக்கு சின்னதா தெரியும். இப்போ நமக்கு பெருசா தெரியறது ஒருத்தனுக்கு சின்னதா தெரியுதுன்னா அவன் எவ்வளவு பெரியவன். நான் ரொம்ப பெருசா சொல்றேன், 2 லட்சம் ரூபாய் தொலைச்சிட்டா சார். 2 லட்சம் தானே, ஏன் அது என்ன, அது 2 லட்சம் நான் வியந்து சொல்றது, 2 லட்சம் தானே அப்படின்னா எவ்வளவு பெரியாளு. உங்களுக்கு எனக்கு எது பெருசா தெரியுதோ அது அவங்களுக்கு சின்னதா தெரியுது, அதான் அவங்க பெரியவங்க. பெரியா பெரியவர் நான் பேச ஆரம்பித்த காலம், எனக்கு திருமணம் ஆகல, அப்போ சகோதரர்கள்லாம் வீட்டில் இருக்கிறோம், குழந்தைகள்லாம் ஒன்னா இருந்த காலம், அண்ணன் பொண்ணு ரொம்ப பிரியமா இருப்பா தங்கிட்ட. நான் வந்து ஒரு பேக் ஒன்று வாங்கிட்டு வந்தேன், ஜிப்பு பேக், வெளியில போகும்போது டிராவலுக்கு பயணம் இவ்வளோ இருக்கு அப்படின்னு ஒரு ஜிப்பு பேக். அதில் வந்து ஒரு சீப்பு, ஒரு கர்ச்சீஃபு, கொஞ்சோண்டு பவுடர், நம்ம மூஞ்சிக்கு அதெல்லாம் அவசியம் இல்லையா, இதெல்லாம் போட்டு உள்ள வச்சு ஒரு சீப்பு ஒரு பவுடர் இதெல்லாம் வச்சு நம்மளை நம்பி எவனும் சீப்பு கொடுக்க மாட்டேன். அதனால நாம அதெல்லாம் வச்சு ஒரு சின்ன பேக், பேச்சு குறிப்பு, ஒரு புத்தகம் டிராவலுக்கு, இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜிப்பு பேக். கிட்டத்தட்ட அப்போ வந்து அந்த காலத்திலேயே 120 ரூபாய் நல்ல அருமையான ஒரு லெதர் பேக் கொண்டு வாங்க, வேலை கொடுத்து வாங்கி நான் வாங்கிட்டு இப்படி வீட்டுக்குள்ள வந்த உடனே எங்க அண்ணன் பொண்ணு இருந்தா, சித்தப்பா அது என்ன சித்தப்பா அப்படின்னா, கண்ணா அது லெதர் பேக், சித்தப்பா என்ன குடிச்சுப்பா அப்படின்னா. குழந்தை கேட்கற போது எப்படி இல்லைன்னு சொல்றது, சரி வச்சுக்கோ விளையாடு, ஆனா ஒண்ணு சாயங்காலம் சித்தப்பா மீட்டிங் போகும்போது கொடுத்துடணும், புரியுதா அப்படி இருந்து, சரி சித்தப்பா அப்படின்னு இந்த ஜிப்பு பேக கொடுத்துட்டேன். சாயங்காலம் மீட்டிங் போகும்போது திரும்ப சேர்ந்தா அந்த ஜிப்பு பேக் வச்சு விளையாடிட்டு இருக்கிறார். அவர் அந்த ஜிப்பு பேகை பார்த்தா 8 மாசம் கர்ப்பிணி மாதிரி இருக்கு, என்னென்னமோ உள்ள திணிச்சு வச்சிருக்கா. எனக்கு கடுப்பு, கோவம், எரிச்சலா பார்த்து, என்ன கட்ட கட்ட குத்திட்டு உள்ள வச்சிருக்கிறேன் நீ, இதுக்கு தான் 120 ரூபாய் கொடுத்து ஒரு குப்பத்துக்கு வாங்கிடுவாங்களா யாராவது அப்படின்னு வெடுக்கிறது பிடுங்க. சித்தப்பா சித்தப்பா அதெல்லாம் என்னது சித்தப்பா, சித்தப்பா சித்தப்பா அதெல்லாம் என்னது சித்தப்பா அப்படி நான் போய் இந்த எலிய வாழை பிடிச்சி தூக்குற மாதிரி அந்த காதை பிடிச்சி ஜிப்பு மேல தூக்கிட்டு போய் ஜிப்பை திறந்து வெளியில கொட்டுறேன். ஆத்திரம் தீர என்ன வச்சிருக்காங்க, பழைய ரயில் டிக்கெட்டு, பழைய பஸ் டிக்கெட்டு, வேற என்னெல்லாமோ அந்த வீட்டுல விழுந்து போன சிறுண்ட ஹேர் பின், என்னென்ன குப்பை உண்டு எல்லாம் உள்ள வச்சிருக்கேன். நான் எரிச்சதை வந்து கொட்ட போறேன். அவ சொல்றா சித்தப்பா கொட்டாத சித்தப்பா அதெல்லாம் என்னது சித்தப்பா, கொட்டாத சித்தப்பா அதான் என்னது என்னதுன்னு நான் பாருங்க, எனக்கு பொறி தட்டு என்னதுன்னா என்ன அர்த்தம், என்னுடைய உடமை, என்னுடைய இது உடனே சொத்து. அந்த இத்தனோண்டு அறியாத வயசுல அவளுக்கு அதெல்லாம் சொத்தா தெரியுது, பஸ் டிக்கெட்டு, ரயில் டிக்கெட்டு, ஹேர் பின்னு, லேபிள், என்னதவோ கண்ட குப்பை அவளுக்கு சொத்தா தெரியுது. சித்தப்பா தான் எனது சித்தப்பா கொடுத்துரு சித்தப்பா தான் எனக்கு புரிஞ்சுது. அறியாத வயதில் அவளுக்கு எது சொத்தாக தெரிகிறதோ அது எனக்கு குப்பையாக தெரிகிறது என்றால், என் அறிவுக்கு எது சொத்தாக தெரிகிறதோ அது ஞானியின் அறிவுக்கு குப்பையாக மட்டுமே தெரிய முடியும். அப்படி ஒரு பருவம் உண்டு. நாம் அதை அடைய வேண்டாம், அடைஞ்சவங்களை மதிக்கா போ. நாம் அந்த இடத்துக்கு அடைய முடியாம போலாம், அந்த குப்பை நமக்கும் பாசம் இருக்கலாம், பந்தம் இருக்கலாம், ஆனா இது குப்பைன்னு சொல்ற உரிமை உரிமை அந்த ஞானிக்கு இருக்கு. அப்படி ஒருத்தன் இருக்கிறான், அந்த மாதிரி ஞானம் உள்ளவங்க உலகத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் பெரிய புராணத்தை படிக்கிறதுடைய உண்மையான நோக்கம். எடுக்க நேர்ந்து நிகழ்வு நிதியமெல்லாம் திணைத்துணை முதலாய் தேடி ஒரு ஆணை உட்பட
சோத்துல அடிக்கிறதுக்கு வேணும்னா ஆணி உட்பட அதுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் மனத்தினால் சிந்தையால் திரட்டி கொண்டார். இங்க சேர்க்கிறார் மனம்னு கூட போடல, சிந்தைனா ஏன் தெரியுமா? மனங்கிறது கொஞ்சம் நீர்த்த நிலையம், சிந்தைங்கிறது கெட்டிப்பட்ட நிலையம். நம்ம மனசே அலப்பாயுது பாருங்க, அந்த அலப்பாயிற நிலைக்கு மனம்னு பேரு. அது உறுதி ஆயிட்டா அதுக்கு சிந்தைன்னு பேர். நம்ம பாஷையில் சொல்றதா இருந்தா சிந்தை என்பது கெட்டி தயிர், மனம் என்பது மோர் அப்படின்னா இது மோர், அதுலயும் ஹோட்டல் மோர் இல்லையா, ரொம்ப நீர்த்து போயிருக்கு ஹோட்டல் மோர் மனசு. ஆனா சிந்தை ரொம்ப கெட்டிப்பட்ட கட்டி தயிர் மாதிரி சிந்தையால் திரட்டி கொண்டார். பெரிய ஆச்சரியம், இப்படியே மனசுல உட்கார்ந்து நான் கோயில் கட்டுறேன் அப்படின்னு ஒரே நாள்ல கட்டல. ஒரு தச்சர் வீட்டுக்கு போவார், தச்சர் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் மனசாலே போவார். அந்த சபதி கிட்ட போய் பேசுவார், அவர் டிராயிங் போட்டு கொடுப்பார், டிராயிங் போட எவ்வளவு நாள் ஆகும் அவ்வளவு நாள் எடுத்துக்குவார். அப்புறம் அதுக்கு கல்லு, எந்த ஊர்ல இருந்து கல்லு கொண்டாடுறது, எந்த ஊர்ல இருந்து மண்ணு கொண்டாடுறது, எந்த ஊர்ல இருந்து சித்திய கொண்டாடுறது, எல்லாம் ஸ்டேட் பை ஸ்டேட் எழுதுறாரு பாருங்க. சாதனத்தோடு தச்சர் சம்மையும் மனத்தால் தேடி, முதல்ல சிந்தையால முடிவு பண்ணிட்டார், மனசால எக்ஸிக்யூட் பண்ற. தச்சர் தம்மையும் மனத்தால் தேடி நாதனுக்கு ஆலயம் செய் நலம் பெறும் நன்னாட்கொண்டு. என்னைக்கு அச்சிவாரம் போடணும்னு நாள் குறித்தார், ஒரு ஜோசியரை கன்சல்ட் பண்ணி நாள் குறித்தார். ஆதரித்து ஆகமத்தால் அடிநிலை பாரித்து அச்சிவாரம் போட்டார் முறைப்படி. அடிநிலை பாரித்து அன்பால் காதலில் கங்கள் போதும் கண்படாத எடுக்கல் உற்றார். இரவு பகல் எந்த நேரத்தையும் வீணாகாம கோயில் கட்ட ஆரம்பித்தார். இந்த இரவு நேரத்தையும் எடுக்க ஆரம்பிச்சாரா? ஏன், இந்த எண்ணம் தான் மனுஷனுக்கு வாழ்க்கையில இருக்கணும். அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் நம்ம இருக்க போறோம் என்ன நிச்சயம்? சோ நம்ம எப்ப இருக்கிறோமோ அப்ப சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடணும் நல்ல காரியத்தை. இருக்கும் போதே கடுமையா உழைச்சி செஞ்சிடணும், அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் இல்லாம போயிட்டா அதுக்காக காதலில் கங்குள் போதும் கண்படாது எடுக்கலுத்தான். திருப்பிய கூப்பிடுற சொல்றாரு, நீங்க இரவுலையும் கொஞ்சம் வேலை பார்க்கலாமா, நான் விளக்கெல்லாம் ஏற்றி வைக்க சொல்றேன். சுவாமி கொஞ்சம் கடினமா இருக்கும், என்ன பண்றதுப்பா, இந்த உலக நிலையில்ல, வாழ்க்கை நிலையில்ல, திடீர்னு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கோயில் பாதியில நின்று போயிடும் இல்லையா, அதனால நாம எல்லாம் சேர்ந்து இரவுல கோயில் கட்டுவோமே. அந்த சிற்பி பாக்குறாரு, மனசுக்குள்ளே பேசிக்கிறார். அப்ப சரி சுவாமி, நம்ம இரவுலையும் கோயில் கட்டுவோம், தீபங்கள்லாம் ஏத்துவோம், தீபங்கள்லாம் ஏற்றி இரவுலையும் அந்த வேலை நடக்குது. அடி முதல் உபான மாடி ஆகிய படை அச்சுவாரம், அந்த கோபுரத்தினுடைய நடுப்பகுதி உச்சி விமான வரையில ஆகிய படைகள் எல்லாம் வடிவுறும் தொழில்கள் முற்ற மனத்தினால் வகுத்து மான முடிவுறு சிகரம் தானும் உன்னிய முழத்திற்கொண்டு உச்சி அதில் முடிவு பண்ணார். உன்னிய முழத்திற்கொண்டு நெடிது நாள் கூட கோயில், ஒரு நாள் ரெண்டு நாள்ல இல்ல, செகண்ட்ல இல்ல, நெடிது நாள் கூட கோயில் நிரம்பிட நினைவால் செய்தார். பிளான் பண்ணி மனசாலேயே அந்த கோயில் இத்தனை நிலை இப்படி இருக்கணும், இன்னும் சுதை வேலைப்பாடு, இந்த மாதிரி கலசம் எல்லாம் முடிவு பண்ணி முறையாக கட்டினார். வெறும் கோயில் மட்டும் கட்டல, தூபியும் நட்டு தூபி வச்சார். மிக்க சுதையும் நல் வினயம் செய்து கோபுரத்துல பொம்மை எல்லாம் போட்டார், வெறும் ஒட்ட கோபுரமா அப்படியே விடத்துக்கு அவருக்கு மனசு வரல. சுதையும் செய்து கூவலும் அமைத்து, கிணறு கோயிலுக்கு கிணறு வெட்டணும், கூவலும் அமைத்து மாடு கோயில் சூழ் மதிலும் போக்கி மதில் சுவரும் கட்டிட்டார். எனக்கு கட்ட வசதி மதில் சுவர் கட்டாம விடல, மதிலும் போக்கி வாவியும் தொட்டு கோயிலுக்கு வெளியில குளம் உள்ளுக்குள்ள கிணறு, வாவியும் தொட்டு மற்றும் வேண்டுவ வகுத்து எல்லாம் மனசாலேயே கோயில முழுக்க கட்டியிருக்கிறார். மண்ணும் தாமரம் சிவனுக்கேற்க விதித்தார். உட்காந்து உட்காந்து பார்த்தா கும்பாபிஷேகத்துக்கு என்னைக்கு நாள் வைக்கலாம், கும்பாபிஷேகத்துக்கு நாள் வைக்கிறது சுலபம் இல்ல, மன்னருடைய நாள் நட்சத்திரம், அந்த எஜமானருடைய நட்சத்திரம், ஊரோட பேரு எல்லாத்தையும் கணக்கு பார்த்தா கும்பாபிஷேகத்தோட தேதி குறிப்பாங்க, நேரம் குறிப்பாங்க. அப்படி பார்த்து ஒரு நாள் குறிச்சிட்டார். தாமரம் சிவனுக்கு ஏற்க விதித்த நாள் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சிருக்கிறார். இதே சமயத்துல சைமல்டேனியஸா பல்லவ மன்னர் காடவர் காடவர் கோமா காஞ்சிபுரத்துக்கு நீங்க போயிருந்தா பாக்கலாம், வெளியில வயல்ல ஓரமா கைலாசநாதர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கும், பெரிய சிற்ப வேலைப்பாடுகள் அணிந்த கோயில், டான்ஸ் போஸ்ட் அங்க இருக்கிற மாதிரி வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஒரு செய்தி சொல்றான், அந்த கல்வெட்டுல டான்ஸ் போஸ்ட் போடுறதுக்காக மகாராணி போஸ்ட் கூப்பிட்டாங்க, ஏன்னா அவ்வளவு அக்கறையா அந்த கோயில் கட்டப்பட்ட கோயில் கலை நுணுக்கத்தோட. அந்த ராஜா கொஞ்சம் நல்ல செஞ்சுட்டு கொஞ்சம் கர்வமாவும் இருந்தான், என்ன நாளை கைலாயத்தில் இருக்க சிவனுக்கு கஷ்டமாக இருந்தால் இங்கே வந்து இருக்கலாம்,
அதான் கைலாசம் பேர் வச்சா கைலாசநாதர் கோயில் ஒரு கைலாசம் போர் அடிச்சா கேம்ப் ஆஃபீஸ் அப்படின்னு போட்டு இங்க வந்து சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற ஐடியாவோட ராஜா இல்லையா காடவர் கோமான் கட்டி கத்தளி எடுத்து முற்ற மாடலாம் சிவனு சிவனுக்காக மாடுனா செல்வம் மாடெல்லாம் சிவனுக்காக பெரும் செல்வம் வகுத்தல் செய்வான் அக்கச்சக்கமான பொருட்கள் கோயில கட்டி முடிச்சுட்டான். நாடமால் அறியாதாரை சாபிக்கும் நாள் அவனும் கும்பாபிஷேகத்துக்கு நாள் பார்த்தான். இப்ப பாருங்க ராஜாவுடைய நட்சத்திரம் ஊரு எல்லாம் பார்த்து வச்ச அதே முகூர்த்தம் தானே வரும். இப்ப பல்லவ மன்னன் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சிருக்கிறார். அதே நாள் தான் பூசலார் நாயனர் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சிருக்கிறார். தாபரம் செய்ய விதித்த நாள் சாரும் நாளில் இவன் என்ன பண்ணா தாபிக்கும் அன்னாள் முன்னாள் நாளைக்கு கும்பாபிஷேகம். முதல் நாள் வரைக்கும் யாகசாலை பூஜை நடந்துகிட்டு இருக்கு. ராஜாவுடைய முயற்சியில எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த யாகசாலை பூஜையை முடிச்சிட்டு போய் படுத்தான் ராஜா. பல்லவ மன்னன் காடவர் கோமான் போய் படுத்தான். கனவுல சிவபெருமான் வந்த நினைச்சான் நம்ம கட்டின கோயிலை பாராட்டி பாராட்டு பத்திரம் படிக்கிறதுக்கு வந்திருக்கிறார். கனவுல சாமி நாளைக்கு காலம்பரை கும்பாபிஷேகம் நீங்க வந்து எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணணும் கோயில் நல்லா இருக்கா வசதியா இருக்கா நீங்க இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கா அப்படின்னா கேட்டா சிவபெருமான் சொன்ன எல்லாம் நல்லா இருக்கு எனக்கு ஒரே ஒரு சின்ன இடையூறு இருக்கு என்ன நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு நான் வர முடியாது. சார் மந்திரி வரலன்னா கும்பாபிஷேகம் நடத்தலாம். கவர்னர் வரலன்னா கும்பாபிஷேகம் நடத்தலாம். ஜனாதிபதி வரலன்னா கும்பாபிஷேகம் நடத்தலாம். சாமி வரலன்னா எடுக்கும் போது எடுக்கும் கும்பாபிஷேகம் நடத்துறது பத்தி யாரு வராட்டும் கும்பாபிஷேகம் நடத்திடலாம். ஆனா இறைவனே அந்த கோயிலுக்கு நீங்க வர முடியாது அப்படின்னா ஏன் வர முடியாதுன்னா எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. இது எங்கேயாவது நடக்குமா நடக்குமா கடவுளுக்கு வேற ஒரு ஊர்ல அப்பாயின்மெண்ட் இருக்கு இந்த கும்பாபிஷேகம் வர முடியாம போகுமா எங்களை மாதிரி சொற்பொழி வரதுக்கு போகும். இப்ப பெங்களூர்ல என்ன இன்னைக்கு கூப்பிட்டாங்கன்னா மன்னிக்கிறேன் சார் ஆசிரிய சமாதத்துல பேசிட்டு நான் வர முடியாது. பரவாயில்ல சார் இங்கேயும் பேசுங்க அங்கேயும் பேசுங்க சொல்லுவாங்களா லேபர் இங்க பேசுனா அங்க பேச முடியாது அங்க பேசுனா இங்க பேச முடியாது. ஏன் ஒரு எல்லை சரீர எல்லை இட எல்லைக்கு நாம உட்பட்டவங்க கடவுளுக்கு அப்படி உண்டா. தபாலி கோயில பூஜை ஆகும் போது திடீர்னு சேவருமா நிறுத்து 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 என்னன்னா காஞ்சிபுரத்துல எனக்கு பூஜை ஆகிட்டு இருக்கு நான் கற்பூரம் வாங்கிட்டு அப்புறம் வரேன் சொன்னதே இல்லை. அட்டைக்கான் தபாலி கோயில பூஜை பண்ணலாம் அட்டைக்கான் காஞ்சிபுரத்துல பண்ணலாம் அட்டைக்கான் காசியில பண்ணலாம் அட்டைக்கான் நீங்க கன்னியாகுமரியில பண்ணலாம். ஏன் ஆம்னி பொட்டன்ட் ஆம்னி பிரசன்ட் ஆம்னி சீன் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய சர்வ சக்தி அதுக்குதான் லிமிடேஷன் இருக்கா இடம்ங்கிற எல்லை இருக்கா அந்த எல்லை தாண்டி வர முடியாதுங்கிறது இருக்கா. பாருங்க சிவபெருமான் வேணும்னு ஒரு பக்தனுடைய பெருமையை புலப்படுத்துவதற்காக கடவுள் தன்னை சிறுமைப்படுத்திக் கொண்ட இடம் இந்த இடம் தன்னை சிறுமைப்படுத்திக் கொள்ளுகிறார். எனக்கு எல்லை இருக்குப்பா நான் அந்த ஊர்ல இருக்கிறதால இங்க வர முடியாது அந்த கும்பாபிஷேகத்துக்கு போறதால இந்த கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாது. பல்லவ மன்னன் திகைக்கு போயிட்டான். கடவுள் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போறேன் இந்த கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டேன்னா நான் எப்படி நடத்துறது நான் எப்படி நடத்துறது எந்த கும்பாபிஷேகம் சுவாமி அப்படின்னா திருநின்ற ஊர்ல ஒரு கும்பாபிஷேகம் இருக்கு பூசலார்னு ஒரு பெரியவர் கோயில் கட்டி இருக்கிறார் அந்த திருநின்ற கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நான் போக வேண்டியிருக்கிறதால நீ என்ன பண்ற உன் கும்பாபிஷேக டேட்டா போஸ்ட்போன் பண்ணுங்க. இது முதல் நாள் சொல்லக்கூடாதா இது யாகசாலை பூஜை எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போஸ்ட்போன் பண்ணுங்கிறார். ஏ அப்பதானே ஊருக்கு தெரிய வரும் வெறும் நான் கனவுல போய் மாத்திருந்தா வெளியே தெரியாது இல்ல எல்லா யாகசாலையும் போட்டு யாகசாலை நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு நைட் நிறுத்திட்ட நீ நாளை கால கும்பாபிஷேகம் வச்சுக்காத எடுத்து சொல்ற பாருங்க. நின்ற ஊர் பூசா லம்பன் நின்ற ஊர் பூசா லம்பன் நெடிது நாள் நினைந்து செய்த ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கட்டியிருக்காம்பா. அடுத்த வார்த்தை நின்ற ஊர் பூசல் அன்பன் என்ன தெரியுமா இது அரசன் கட்டிய கோயில் அது அன்பன் கட்டிய கோயில். எனக்கு அன்பன் கட்டிய கோயில் முக்கியமே ஒழிய அரசன் கட்டிய கோயில் முக்கியம் அல்ல. ஏ நீ செல்வத்தால் கட்டினாய் அவன் ஸ்ரத்தையால் கட்டினான் வித்தியாசம் இருக்கு இல்லையா. நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த அடுத்த வார்த்தை நன்று நீடு ஆலயத்துள் நீ கட்டியிருக்கிறது ஆலயம் அவன் கட்டியிருக்கிறது நீடு ஆலயம் நன்று நீடு ஆலயம் இதை விட அது கிரேட். நன்று நீடு ஆலயத்துள் நாளை நாம் புகுகின்றோமா நாளைக்கு நான் போக வேண்டியிருக்கு ஐ ஹாவ் டு என்டர் நாளை நாம் புகுகின்றோமா நீ என்ன பண்ற ஒன்றிய செயலை நாளை ஒழித்து நாளை கிளம்புற வேணாம் கும்பாபிஷேகம் வேண்டாம் நாளை ஒழித்து பின் கொள்வாய் எனக்கு ஒரு டேட் பார்த்து வச்சுக்கோ பின் கொள்வாய் என்று கொன்றைவார் சடையார் தொண்டர் கோயில் கொண்டு அருள போனார். கனவுல சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணுவோம் கும்பாபிஷேகத்தை என்று மறைஞ்சிட்டார். ராஜாக்கு எப்படி இருக்கும் நம்ம ஆட்சியில ஒரு உட்பட்ட ஒரு பகுதியில ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றான் அந்த கும்பாபிஷேகம் சிவபெருமான போறேன்னாரு
நம்ம கும்பாபிஷேகத்தை நிறுத்தின்னு சொல்லிட்டாரு. இந்த ராஜாக்கு அகங்காரம் எல்லாம் இப்ப போயிடுச்சு. அவன் என்ன முடிவு பண்ணா, அப்ப நாம ஒரு காரியம் பண்ணணும். என்ன? அந்த கும்பாபிஷேகத்தை போய் நம்ம கண்டுக்கலாமே, அதுல போய் நம்ம பங்கேற்றுக்கலாமே, அது நமக்கு புண்ணியம் தானே அப்படின்னு. குதிரை ஏறு, அப்பவே குதிரை மேல ஏறி திரும்பி இந்த ஊருக்கு புறப்பட்டு வா அப்படின்னு சொல்லி நேரம் புறத்து வந்துட்டான். மறுநாள் காலங்கரக்குள்ள வந்து சேர்ந்தாரு. இப்ப ஊர்ல கேக்குறான், ஒரு கும்பாபிஷேக ஏற்பாடு மாதிரியே தெரியல, ஒரு தோரணம் காணும், வாழைமரம் காணும், ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியவே இல்லை. ஒண்ணு பக்கத்துல அவளை பார்த்து கேட்டான், தொண்டரை விளக்க தூயோன் அருள் செய்ய துயிலை நீங்கி திண்டிரல் மன்னன் அந்த திருப்பணி செய்தார் தம்மை கண்டு நான் வணங்க வேண்டும் என்று எழும் காதலோடும் எல்லையற்ற அன்போடும் தண்டனை சூடல் சூழ்ந்த நின்றவும் வந்து சேர்ந்தார். வந்துட்டான். அப்படி அணைந்து அந்த ஊருக்கு வந்து கேட்கிறான், பூசலார் பூசலார்னு ஒரு பெரியவர் இருக்கிறாரு, அவர் அமைத்த கோயில கும்பாபிஷேகமாவே, பூசலார் எங்க இருக்கிறார், அவர் கட்டின கோயில் எங்க இருக்கு, இந்த ஊர் ஜனங்களுக்கு அது விளங்குமோ, அவர் திண்ணையில உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கிறார் பல பேர் நினைச்சான். இதுதான் சிக்கலே. ஒரு மகா ஞானிய ஏன் நம்ம ஜனங்க புரிஞ்சுக்க முடியலன்னா, அஞ்ஞானி ரொம்ப அலட்சிக்கிறதால ஞானிய நமக்கு அடையாளம் தெரியல. நாங்க வேடிக்கை அவர் சம்பவம் சொல்லுவோம், வெளிப்பட்ட வாத்தியார் பாடம் நடத்தும் போது தூங்கிக்கிட்டார், பசங்க போடுற சத்தத்துல அவர் எப்படி தூங்கினார்னு கேட்காதீங்க, அவ்வளவு களைப்பா இருந்தார், பசங்க கட்டிக்கிட்டே இருந்தா தூங்கி போயிட்டார். தூங்கிக்கிட்டு இருக்கும் போது பள்ளிக்கூடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வந்துட்டார், அவர் வராருன்னு இந்த பையனை ரெடி பண்ணிருக்காரு, அப்படி வாத்தியார ஹெட் மாஸ்டர் வந்தா அவர் சவுண்ட் கொடுங்கடா, டக்கு சவுண்ட் கொடுத்தா முடிச்சுட்டார் வாத்தியார், உள்ள நுழைஞ்சார் இன்ஸ்பெக்டர். உடனே இந்த வாத்தியார் சொன்னார், இப்படித்தான் புத்தர் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றார். கண்ணை திறந்துட்டு, இப்படித்தான் மாணவர்களே புத்தர் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றார். இப்ப இன்ஸ்பெக்டர் கேட்க முடியுமா, இவர் தூங்கலையா, புத்தர் ஞானம் பெற்றதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரா, இப்படி தூங்கின ஞானம் பெற்றதா டபாக்கிற மாதிரி என்ன நடந்து போச்சு, போலிகள் தங்களை ஞானிகளாக வெளிப்படுத்துவதால் ஞானிகளை மக்கள் அடையாளம் காண முடியாமல் போய்விட்டது. மேன்மை அந்த ஊருக்கு தெரியல, அவர் சும்மா தூங்குவார் சார், திண்ணில படுத்து தூங்கிட்டு இருப்பார் அடப்பார் அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. அந்த பூசலார் எங்கன்னா, அந்த ஊருக்காரன் சொன்னா, நீங்க ராஜா ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, பூசலார் அங்க இழுத்துச்சோம், அவர் இங்க உடனே கூட்டிட்டு வரோம், பூசலார் இந்த இடத்துக்கு இப்ப கூட்டிட்டு வரோம் அப்படின்னு இவன் சொன்ன, அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போனும்பா, அவர் இங்க குறிச்சு வரது மரியாதை இல்ல, செப்பிய பூசல் கோயில் செய்தது ஒன்று இல்லை, ஊர் மக்கள் சொல்றாங்க அவர் கோயிலே கட்டல, மெய்ப்பெரு மறைவோர் எல்லாம் வருக, வாங்க எல்லாரும் போலாம் அவரை பார்க்க அப்படின்னா ராஜா, பூசலர் எல்லாம் வந்து புரவலன் தன்னைக்கான மாத்திரா பூசலார் தான், யார் அவர் யாரு அப்படின்னு கேட்டான். ஆற்றில் வேதியன் இவ்வூரான் ஈஸ்வரனார் அன்பர் சம்பாது எய்தினான் நெய்ய செய்தார், பூசலார வாங்க நாம எல்லாம் பார்க்க போலாம் அப்படின்னு தொண்டரு சென்று கண்ட மன்னவர் தொழுது உருந்து கும்பிட்டான். அங்கேயும் ஒண்ணு குபாரிசத்துக்கான ஏற்பாடு மாதிரி ஒண்ணுமே தெரியவே இல்லை, எங்க பார்த்தாலும் எதுவுமே தெரியவே இல்லை. விழுந்து கும்பிட்டான், நீர் இங்கு எண்டிகையோறும் ஏத்த எடுத்த ஆலயம்தான், யாரு எங்க இருக்க உங்க கோயில், அவர் இப்படியே பார்த்தார், நான் கோயில் கட்டி இருக்கிறேங்கிறது உனக்கு எப்படி தெரியும், யாருக்கும் தெரிய முடியாது, உனக்கு அது எப்படி தெரியும், அண்டர் நாயகன் அறிவித்தான், மற்றவங்களுக்கு எல்லாம் விளம்பரம் யாரோ போட்டான், அண்டர் நாயகன் அறிவித்தான், அதனால கண்டு அடி பண்ணிய வந்தேன், உங்களை காலில் இருந்து கும்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். மன்னவன் உரைப்ப கேட்ட அன்பர், இந்த ராஜா சொன்ன உடனே கேட்ட உடனே ஒரு கைகால் நடுங்குது, மன்னவன் உரைப்ப கேட்ட அன்பர் தான் மருண்டு நோக்கி, கண்ணில் அதே பயம் அவருக்கு, மருண்டு நோக்கி, என்னை ஒரு பொருளாய்கொண்டே எம்பிரான் அருள் செய்தார், என்னையும் ஒரு பொருட்டா நினைச்சு அந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சிவபெருமான் சொன்னாரா, என்னை ஓர் பொருளாய்கொண்டு எம்புதான் அருள் செய்தாரே, முன்பர் நதி இல்லாமை மனத்தினால் முயன்ற கோயில் இன்னதாம் என்று சிந்தித்து எடுத்தவாறு எடுத்து சொன்னார். என்னையும் ஒரு பொருட்டா கடவுள் நினைச்சு உங்ககிட்ட சொன்னாரா, எனக்கு நிஜமா வெளியில பணம் கிடைக்கல, நான் மனசாலேயே கட்டணும்னு கல்லிலேயே ஒரு கோயில் கட்டி மனசுக்குள்ள கட்டி இப்ப கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறித்து வச்சிருக்கிறேன், யாகசால பூஜை நடந்துகிட்டு இருக்கு, இதை மன்னவன் எப்படி பார்க்க முடியும், புறத்தில் இருக்கிற கோயிலா இருந்தா கண்ணை திறந்துகிட்டு பார்க்கலாம் கும்பாபிஷேகத்தை சொல்ற, நேரம் நெருங்கிட்டு இருக்கு, கும்பாபிஷேகத்துக்கான நேரம், இப்ப தாமதம் பண்ண வேண்டாம், மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோமா. ராஜா சொன்னா, நானும் அப்ப அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கணும், பார்க்கலாம், ஆனா நீ கண்ணை திறந்து பார்க்க முடியாது, கண்ணை மூடிட்டு பார்க்கலாம். மன்னவன் கண்ணை முடிக்கிறான், அந்த கும்பாபிஷேகத்தில் நடக்கிற அந்த அந்த அனுபவத்தை பூசலார் சொல்ற, பாக்குறியா யாகசாலை 33 ஹோமகுண்டங்கள், உலகத்தின் உத்தமமான சிவாச்சாரியார்கள் வந்து அந்த மகா மந்திரத்தை ஜபிக்கிறார்கள், அந்த ஹோமகுண்டத்தில் இருந்து எழுகிற புகை வானத்தை நோக்கி எழுகிறது தெரியுதா, இதுபார்
பூர்ணாகுதி கொடுக்கிறார்கள். அந்த யாக அக்னியில சிவபெருமான் அப்படியே எழுந்து நின்று அந்த ஆகுதியை வாங்குற அந்த அற்புதமான காட்சி தெரியுதா? இப்ப எல்லாம் முடிஞ்சது. இதோ வேதம் சொல்லுகிறார்கள், ஆகரம் சொல்லுகிறார்கள், திருமறை பாடுகிறார்கள், பஞ்சபுராணம் பாடி அவனுக்கு செய்ய வேண்டிய சோதச உபச்சாரங்களும் செய்கிறார்கள். மன்னா உன்னால பார்க்க முடியுதா? இப்ப எல்லாம் முடிஞ்சது. கதம் இங்கேந்து புறப்படணும். அந்த கதத்துல ஆவாகனம் செய்யப்பட்ட பரம்பொருளை அந்த பிரதானமான சிவாச்சாரியார் தம்முடைய தலைமையில எடுத்து வைத்துக் கொள்ள சிவசிவ அரஹர அரஹர சிவசிவ என்று எல்லாரும் அந்த பெருமானுடைய நாமத்தை ஓங்கி உரைக்கிற அனுபவத்தை பார்க்கிறியா? இதோ மேலதாளத்தோட மந்திரங்களோட ஆகமங்களோட திருமுறை பண்களோட அந்த அருமையான குடம், வெள்ளி குடம், இத்தனை காலம் பூஜிக்கப்பட்ட அற்புதமான குடம், தலையில மாநிலையும் தேங்காயும் உடம்பெல்லாம் நூலும் சுத்தப்பட்டு இறைவனுடைய பிம்பமாக கருதப்படுகிற கும்பம் சிவாச்சாரியாரால கொண்டு போகப்படுகிறது. பாத்தியா? இப்ப கோயிலை சுற்றி வலம் வருகிறார், உன் கண்ணுக்கு தெரிகிறதா? இதோ முகூர்த்த நேரம் நெருங்கிருச்சு. அந்த சாரத்தில் சிவாச்சாரியார்கள் ஏறுகிறார்கள். இப்போது குடத்தை அந்த கோபுர கலசத்தின் அருகில் கொண்டு போகிறார்கள். மக்கள் எல்லாம் இன்னிசை வீணையர் யாதினர் ஒரு பால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் என்று கைகளை மேலே கூட்டி தொழுது கொண்டிருக்கிற காட்சியை பார்த்தாயா? இதோ அந்த அருமையான புண்ணிய முகூர்த்த நேரம் நெருங்கி விட்டது. இத்தனை காலம் யாகசாலையில் பூஜித்து அந்த குடத்தில இருக்கிற மந்திர நீரை மந்திரங்கள் ஓத, மக்கள் கண்ணீர் மல்க, இதோ அந்த கலசத்தின் மீது அபிஷேகம் செய்கிற அற்புதமான அந்த கும்பாபிஷேகத்தை நீ கண்டாயா என்று மன்னரை கேட்கிறார் புத்தலம். மன்னன் விழுந்து வணங்குகிறார். தான் இத்தனை காலம் புறத்தில் நடத்தி அறியாத கும்பாபிஷேகத்தை மனத்தில் நடத்தி அறிந்த அற்புதத்தை பார்த்து மன்னன் மலைக்கிறார். பிரபு, நான் இன்னும் உங்களோட பேசணுமே. இப்ப பூசலார் சொல்றார், அப்பா கும்பாபிஷேகம் முடிந்து விட்டது, உள்ளே மகாபிஷேகம் ஆகணும், அப்புறம் மண்டலாபிஷேகம் ஆகணும். வேணும்னா மண்டலாபிஷேகம் முடிந்து நாம விவரமா பேசலாம். இப்ப எத்தனையோ வேலை இருக்கிறது அல்லவா? தொண்டரை தொழுதான். அரசனுக்கு இறைவன் கட்டுப்பட்டவன் இல்லை, அன்பனுக்கு இறைவன் கட்டுப்பட்டவன். என் செல்வ செருக்கு இருக்கிறது என்று கோயில் கட்டுகிறவனை கடவுள் ஏற்றுக்கொள்வது இல்லை. என் சிந்தை அன்பால் உருகுகிறது என்பவனுடைய கோயிலை கடவுள் ஏற்றுக்கொள்கிறார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், கல்லை கடவுளாக்குவது சுலபம், எலும்பும் சதையுமான மனிதனை கடவுளாக்குவது கஷ்டம். பெரிய புராணத்தின் நோக்கம் கல்லை கடவுளாக்குவது அல்ல, மனிதனை கடவுளாக்குவதுதான் பெரிய புராணத்தினுடைய நோக்கம். இந்த ஏழு நாட்கள் சொற்பொழியையும் கேட்டவர்கள் எலும்பும் சதையும் இரத்தமும் உடைய நடமாடுகிற கோயிலாக நாம் மாறினால், நம் உள்ளத்தில் சிவபெருமான் குடிகொண்டார், இந்த கும்பாபிஷேகம் எப்படி சார் கும்பாபிஷேகம்னா கண்கள்லேருந்து கண்ணீர் பெருகினால் அதைவிட புனித நீர் உலகத்தில் இல்லை, கும்பாபிஷேகம் முடிவடைந்து விடுகிறது. இந்த கும்பாபிஷேகத்தை நாம் நிகழ்த்தி நடமாடுகிற கோயிலாக நாம் ஆனால் இந்த உண்மையான பூசலாருடைய பக்தி நமக்கு புலனாகிறது, பெரிய புராணத்தின் அர்த்தம் நமக்கு பிடிபடுகிறது. எனவே நெஞ்சை கோயிலாக்குவோம், நெஞ்சை சிவனுடைய களமாக்குவோம். இதுதான் பெரிய புராணம் சொல்லுகிற செய்தி என்பதாக இந்த உரையை இப்போதைக்கு நிறைவு செய்கிறேன். நாம் அதை அடைய வேண்டாம், அடைஞ்சவங்களை மதிச்சா போ. நாம் அந்த இடத்துக்கு அடைய முடியாம போலாம், அந்த குப்பை மேல நமக்கும் பாசம் இருக்கலாம், பந்தம் இருக்கலாம், ஆனா இது குப்பைன்னு சொல்ற உரிமை அந்த ஞானிக்கு இருக்கு. அப்படி ஒருத்தன் இருக்கிறான், அந்த மாதிரி ஞானம் உள்ளவங்க உலகத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் பெரிய புராணத்தை படிக்கிறதுடைய உண்மையான நோக்கம். இந்த ஒன்ன புரிந்து கொண்டா போதும், நாம எதை சொத்துங்கிறோமோ அதை குப்பைன்னு சொல்றதுக்கு ஒரு ஞானி இருக்கிறான். ரமணருக்கு குப்பை, பட்டத்தாருக்கு குப்பை, மாணிக்க வாசகருக்கு குப்பை, எல்லாம் உங்களுக்கு குப்பை. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ரத்தனும் கூட குப்பை சார், பட்டத்தாரு அழுத்திக்கு வெளியே கொட்டுறாரு. அது ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அப்ப அவங்களுக்கு எது சொத்து? சிவன் கழலில் தெரிவு, அதான் சொத்து. அவங்க லட்சியம் முழுக்க அதுதான். அது சொல்ற எந்த எண்ணமும் இல்லை, வேற எந்த ஈடுபாடும் இல்லை. இன்னைக்கு ஒரு நாயனாருடைய வரலாறு. நீங்க வழக்கமா ராமாயணம் பாரதம் எல்லாம் சொல்லும் போது பட்டாபிஷேகத்தோடு முடிப்பாங்க, அது வந்து ஒரு கிளைமேக்ஸ் பட்டாபிஷேகம் அப்படின்னு. கந்தபுராணம்லாம் சொன்னா வெள்ளி கல்யாணத்தோட முடிப்பாங்க, கல்யாணம் அப்படின்னு ஒரு கலகலப்பா முடிப்பாங்க. இப்ப நான் பெரிய புராணம் சொன்னா எதோட முடிக்கிறது? இல்ல சிவன் கல்யாணம் இருக்குதா? ஒரு கல்யாணம் சொல்ல முடியுமா? பட்டாபிஷேகம் சொல்ல முடியுமா? நான் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். அப்ப பெரிய புராணம் சொன்னா அதை எதுல முடிக்கணும்? கும்பாபிஷேகத்தோட முடியும்.
இல்லையா? ஒரு கதையா இருந்தா கல்யாணத்தோட முடிக்கலாம், ராஜாவா இருந்தா பட்டாபிஷேகம் முடிக்கலாம், ஞானின்னு சொன்னா கும்பாபிஷேகத்தான் முடிக்கணும். அப்படி கும்பாபிஷேகம் பண்ணினா ஒரு நாயனார் பூசலார் இருந்திருக்கார். அந்த பூசலார் கும்பாபிஷேகம் பண்ணார், எப்படி பண்ணார், அதே பெரிய ஆச்சரியம். அன்பினார் புறமெரித்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி எண்ணி ஒன்றும் அங்கு உதவாதாக உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்றன மனத்தினாலே நல்ல ஆலயம் தான் செய்த நின்ற ஊர் பூசலார்தம் நினைவினை உரைக்கலுத்தாம். நின்ற ஊர் திருநின்ற ஊர் பக்கம்தான், சென்னையிலேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போல நீங்க திருநின்ற ஊருக்கு. ஆனா திருநின்ற ஊர் நான் சொல்ல மாட்டான், சின்னனூர் சொல்றான். டிக்கெட் கேட்டா கூட சின்னனூரா அப்படின்பாங்க. திருநின்ற ஊரை சின்னனூர்னு ஆக்கிட்டா, அது திருநின்ற ஊர், அதுக்கு பெரிய வரலாறு இருக்கு. எப்படின்னா மகாலட்சுமி அந்த ஊர்ல ஸ்டெக் பண்ணிட்டாலாம், பெருமாளோட வந்த மகாலட்சுமி ஸ்டெக் பண்ணிட்டாலாம். என்ன ஆழ்வார் வந்து பெருமாள் அந்த ஊர்ல பாடாம போயிட்டாரு, மகாபீரம் போயிட்டாரா, என்ன உங்களை பாடாமே ஆழ்வார் போயிட்டாரு, அப்புறம் என்ன மரியாதை இருக்குது, போய் ஆழ்வார்த்த பாட்டு வாங்கிட்டு வாங்க, அது வரைக்கும் நான் இங்கதான் நிற்பேன்னு மகாலட்சுமி நின்ற ஊர் திருநின்ற ஊர்னு கதை சொல்றான். அவ்வளவு பாருங்க ஆழ்வாருடைய பாட்டு அவ்வளவு மரியாதைக்குரியது. ஏன் அவருடைய முத்திர மங்களாசாசனம் பெற்றாதான் பெருமாளுக்கே விசேஷம் அப்படி நினைச்சாங்க. அடியார்களுடைய பாடல் பெறுவது ஆண்டவனுக்கே ஒரு அந்தஸ்து அப்படின்னு நினைச்சு மகாலட்சுமி திரு நின்ற ஊர் திரு நின்ற ஊர். அது மட்டுமில்லை, அந்த ஊருக்கு ஏன் திரு நின்ற ஊர்னு பேர், நாம அந்த பேரை செதைச்சிட்டோம், நின்னனூர் தின்னனூர் எல்லாம் போல். நீங்க பழைய பழைய நிறைய தமிழ் பேர் ஊர் பேரெல்லாம் நம்ம அப்படியே நசுக்கி வச்சிருக்கோம். நமக்கு ஒரு 7-8 பேர் நசுக்கணும்னு ஆசை, முடியல ஊர் பேரை யாரு நசுக்கி வைப்போம்னு நசுக்கி வச்சிருக்கோம். ஏ தஞ்சாவூர் போயிருந்த போது கும்பகோணத்துல இருந்து போயிருக்கிறேன், போட்டோம் கேட்டாரு, எங்க வரீங்க கும்பகோணத்துல, கோணப்பெருமாள் கோயிலுக்கு போறீங்களான்னு. கோணப்பெருமாள் பெருமாள் ஆறுரா கோணல் அப்படின்னா, நீ அவசியம் கும்பகோணம் போனா கோணப்பெருமாளை பார்த்துட்டு வரணும். நான் மறுபடியும் கார் எடுத்துக்கிட்டு கும்பகோணம் போய் கோணப்பெருமாள் யாரு கோணப்பெருமாள் யாருன்னு விசாரிச்சு போனா, கோணன் இல்ல ஒண்ணும் இல்ல, கோபிநாத பெருமாள்ல கோ நான் ரெண்டையும் சேர்த்து கோணப்பெருமாள் தான். என்னங்க அது கோபிநாத பெருமாள்னு எவ்வளவு அழகான பேர் இருக்கு, அது கோணப்பெருமாள் அப்படின்னா நிறைய பேர். நம்ம திருச்சூர் சொல்றோம் பாருங்க, அது திருச்சூர் அல்ல, திருச்சிவப்பேரூர், அந்த ஊரோட முழு பேரு திருச்சிவப்பேரூர் அப்படின்னு பேர். நிறைய ஊர்களை பெருமாள் நம்ம வந்து ஒண்ணுமில்லாத ஆக்கி வச்சிருக்கோம், ரொம்ப அழகான பேர் எல்லாமே, நல்ல அழகான பெயர், அதைகளை சிறச்சி வச்சிருக்கிறோம் திரு நின்ற ஊர். ஆனா சேத்திரா என்ன சொன்னாரு, மகாலட்சுமி நின்ற ஊருங்கிறது வைணவர்கள் சொல்லுகிற அழகான கதை. சேத்திரார் வேற கதை சொன்னார், அந்த ஊர் ஏன் திரு நின்ற ஊர் தெரியுமா அப்படின்னா, என்ன திரு, அந்த ஊரில் வாழுகிற சார்ந்தோர்கள் தங்கள் தங்கள் கொள்கை வழி நிற்பு நிற்பதால் திரு நின்ற ஊர்கள். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, அவங்கவுங்களுக்கு ஒரு கொள்கை இருந்தா அந்தந்த கொள்கைப்படி நின்னாதானே சார் மரியாதை. இப்ப கொள்கை இல்லாதவன் தான் எங்கேயுமே நிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டான். கொள்கைன்னு ஒண்ணு இருக்கணும், அது இருந்தா பல பேருக்கு சங்கடம். அதனால என்னன்னா, அதான் ஒண்ணு வேண்டியது சார், அதெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வாங்க, எதுக்கு அனாவசியமா கொள்கை எல்லாம் வச்சுட்டு கஷ்டப்படுவாரு அப்படி. கொள்கைன்னா என்ன, ஒரு லட்சியம், எந்த காரணத்தை முன்னிட்டோம் அதை விட்டு கொடுக்கறது இல்ல. ராமகிருஷ்ணருடைய அப்பா பெரும் பணக்காரர் தெரியுமா உங்களுக்கு, 83 ஏக்கர் சொந்தம் அவருக்கு, காமர்புக்கூர் வில்லேஜில் 83 ஏக்கர் சொந்தம் அவருக்கு. அவர் பிராமணர் தான், பூஜை வழிபாடு செய்கிற பண்பு உள்ளவர் தான், ஆனா அவருக்கு பரம்பரையா நிலம் இருக்குது, 83 ஏக்கர் நிலம். இந்த 83 ஏக்கர் நிலத்தை அவர் வித்திட்டு அந்த ஊரை விட்டு புறப்பட்டார். எதுக்கு புறப்பட்டாருங்கிறீங்க, ஒரே ஒரு விஷயத்துக்காக புறப்பட்டார், அந்த ஊர் ஜமீன்தார் ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டார். அந்த ஜமீன்தார் என்ன சொல்றாங்க, ஓன் சார்புல நல்ல மனுஷன் ஒருத்தர் சாட்சி சொன்னா நாங்க நம்புறோம், சாட்சிக்கு நம்ப கூடிய ஒரு சிறந்த மனுஷனை கூட்டிட்டு வா அப்படி. அந்த ஜமீன்தார் வந்தா, இந்த பரிய எனக்கு சாட்சி சொல்றதுக்கு நீ வரணும், நீ மரியாதையா வரணும். அவன் ஜமீன்தார் இல்லையா, இவனை மிரட்டுறான், நீ எனக்கு சாட்சி சொல்றதுக்கு வரணும், ஆனா அது பொய் சாட்சி, நான் நல்லவன், நீ தான் சாட்சி சொல்லணும், நீ சொன்னா நம்புவாங்க. பார் ராத்திரி எல்லாம் யோசிச்சார் அவங்க அப்பா என்னன்னா, இந்த 83 ஏக்கர் நம்ப நிலத்தை நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு பொய் சொல்லணும், நம்புவீங்களா, இரவோடு இரவா ஊரை விட்டுட்டு ஒரு பொய் சொல்ல மாட்டேன்னு ஊரை காலி பண்ணிக்கிட்டு அவங்க அப்பா பண்ணிட்டு போயிட்டார். ஒரு 83 ஏக்கர் கிழக்கிறதுன்னு சாதாரணமான விஷயமா,
எதுக்காக? ஒரு பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கறதுக்காக 83 ஏக்கரை இழந்தார். அந்த குடும்பத்துலதான் ராமகிருஷ்ணர் பிறக்க முடியும். எவ்வளவு பெரிய விஷயம்! நீங்க வாரியாருடைய வரலாறு படிச்சா ஆச்சரியமா இருக்கும். திருவண்ணாமலைக்கு அவங்க குடும்பத்துல மூத்தவங்க போயிருக்கிறாங்க. அப்ப திருவண்ணாமலையில வெளிய செக் போஸ்ட் போட்டு தடுத்திருக்கிறான் இந்த கார்த்திகை தீபத்துக்கு. ஏன்னா கால்ராவ ஏதோ ஒரு நோய் பரவி இருக்கு, ஏதோ ஒரு வேற ஒரு நோய் பரவி இருக்கு. வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு எந்த ஊர்ல அந்த நோய் இருக்கோ அவங்க உள்ள வரக்கூடாது தீபத்துக்குன்னு செக் போஸ்ட் போட்டு நிறுத்துறான். எந்த ஊர்ல இருந்து வர, அந்த ஊர்ல இந்த நோய் இருக்கா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இவங்க முன்னோர் போனவர் சாமி அண்ணான்னு பேரு. அவர் நிறுத்தி கேட்கிறான், என்ன மாதிரி நீ வந்து எந்த ஊர்ல இருந்து வர? ஆமா, இந்த ஊர்ல அந்த நோய் இருக்கா? ஆமா இருக்கு. நீ திருவண்ணாமலைக்குள்ள போக முடியும் எப்படி போ அப்படின்னு. இவர் இவ்வளவு தூரம் தீபத்துக்கு நடந்து போயிட்டு பார்க்க முடியலையே சிவசிவான்னு வருத்தப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டே திரும்பி ஊருக்கு வந்தார். ஊருக்கு வந்தோட மத்தவன் எல்லாம் கேட்டான், உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் உலகத்துல உண்டா? நீயே அந்த ஊர்னு சொன்னேன், வேற ஒரு ஊர் சொல்லிட்டு உள்ள போக வேண்டியதானே, அவருக்கு என்ன தெரியவா போகுது? அதுக்கு அவர் சொன்ன பதில் பாருங்க. பொய் சொல்லி திருவண்ணாமலை தரிசிக்கிற பாவத்தை விட உண்மை சொல்லி தரிசிக்காம வர்றது மேல் இல்லையா? பொய் சொல்லி திருவண்ணாமலையை தரிசிக்கிற அந்த பாவத்தை விட நான் வந்து உண்மையை சொல்லி தரிசிக்காம வர இல்லையா? அப்ப சிவபெருமான் தரிசனத்தை விட பொய் சொல்லாமே மேல் அல்லவா? பாருங்க எப்படி எல்லாம் பெரியவங்க இந்த நாட்டுல இருந்திருக்கிறாங்க. அரிச்சந்திரனா ஒரே ஒரு பொய் சொல்றான்னு விசாரணத்துல கெஞ்சினார்னா அரிச்சந்திரனை பார்த்து, ஒரே ஒரு பொய் சொல்றா, ஒரே ஒரு பொய் சொல்றா. இப்ப நம்ம அரசியல்வாதிகிட்ட கெஞ்சிரும், வாழ்க்கையில ஒரே ஒரு உண்மையாவது சொல்லுப்பா, ஒரே ஒரு உண்மையாவது என்னைக்காவது சொல்ல மாட்டார். முடியவே முடியாது. என்ன கொள்கை? அதாவது ஒவ்வொரு மக்களும் தங்கள் தங்கள் தர்மத்திலிருந்து விலக கூடாது. என்ன இழந்தாலும் சரி, நான் உங்களுக்கு அன்னைக்கே சொன்னேன், உண்மையையும் சத்தியத்தையும் நேர்மையையும் கடைபிடிப்பவர்களுக்கு நிறைய சோதனை வரும். ஆனா நம்ம ஒண்ணு பயந்துடுறோம், என்ன ஐயோ இது போனா அது வருமோ, இது வருமோ, இது வருமோ, இது வருமோ. எல்லா சோதனையிலையும் நஷ்டம் வரும், கஷ்டம் வரும். ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கணும், இவற்றுக்கெல்லாம் மேலான பரமாத்மா அவர்களோடு கூட வரும். அது உறுதி இருக்கணும், அந்த தைரியம் இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற ஊர் என்பதாலே அது திருநின்ற ஊர். திரு திருங்கிறதுக்கு இலக்கணம் சொல்றார் பாருங்க, உலகினில் ஒழுக்கம் என்றும் உயர்வு பெறும் தொண்டை நாடு. ஒழுக்கமானவர்கள் இதை விட என்ன வேணும்? உலகினில் ஒழுக்கம் என்றும் உயர்வு பெறும் தொண்டை நாடு, நலமிகு சிறப்பின் மிக்க நாம் வரை விளங்கும் மோதூர். வேத அந்தணர்கள் வேதம் மோதுவார்கள், ஒழுக்கமான வாழ்வியலை நடத்துகிறார்கள். குலம் முதல் சீலம் என்றும் குறைவிலா மறையோர் தங்கள் பரம்பரை பரம்பரையான அனுஷ்டானங்களை விட்டுக் கொடுக்காத சீல கொள்கை கொள்கை உடைய குறைவிலா மறையோ கொள்கை நிலவிய செல்ல செல்வம், கொள்கையாகிய செல்வம். அருமையான விஷயம், கொள்கை தான் பெரிய செல்வமா? லட்சியம், பிரின்சிபிள், பாலிசி சொல்றோம் பாருங்க, அந்த கொள்கையாகிய செல்வம் நிலவுகின்ற திருநின்ற ஊர் அப்படின்ற. அருமறை மரபு வாழ, அந்த அற்புதமான மரபு வாழ்வதற்காக அப்பதி வந்து அந்த ஊர்ல வந்து ஒருத்தர் பிறக்கிறார். யாரு? சிந்தை தரும் உணர்வான எல்லாம் தம்பிரான் கடல் மேல் சேர, எல்லா சிவபெருமான் மேலதான் அவருக்கு ஈடுபாடு. வருநெறி மாறா அன்பு வளர்ந்தழ வளர்ந்து வாய்மை பொருள் பெரு வேத நீதி கலை உணர் பொலிவின் மிக்கார். சிவனை கும்புருவாரு, உயர்ந்த வாழ்க்கை வாழறார், ஒழுக்கமே வடிவமாக உடையவர், கொள்கையிலிருந்து விலகாதவர், தேவி அந்தன மரபு அந்த மரபிலே வந்து தோன்றியவர். யாரு? நம்ம பூசலார். இந்த பூசலாருக்கு என்ன எண்ணம் வருது? யாருக்கும் வராத ஒரு எண்ணம் வருது. என்னன்னா, பெருமானுக்கு ஒரு பெரிய கோயில் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம். பெரிய கோயில், அருமையான கோயில், சிவன் தங்குவதற்காக கோயில் கட்ட வேணும் அப்படின்னு. நம்ம சுந்தர சாமிகள் சொன்னே ரொம்ப அருமையா ஒரு கருத்து சொல்வார். கோயில் கும்பாபிஷேகங்கள்ல கோயம்புத்தூர்ல பேசும் போது ஒரு நுட்பமான கருத்து சொல்வார். எங்கிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுங்க, நான் எல்லாரையும் கூப்பிட்டு என் 1 லட்சத்தை கும்பிட்டு போங்க, என் 1 லட்சத்தை கும்பிட்டு போங்கன்னா ஆறாவது கும்பிடுவாங்களா? நான் 1 லட்சம் வச்சிருக்கிறேன், இதை கும்பிடுங்க கும்பிடுங்க கும்பிடுங்கன்னா ஆறு கும்பிட மாட்டாங்க. இந்த 1 லட்சத்தை நான் ஒரு கோயில்ல கொடுத்து அது கோயில் கோபுரம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, சொல்லாமையே கும்பிட்டு போவாங்க இல்லையா? அப்ப என்னுடைய பொருளை அருளாக மாற்றுவது எதுன்னா கோயில் எடுப்பது அப்படி. நான் கொஞ்சம் இந்த 100 ஆண்டுக்குரிய சிந்தனை மாற்றம் உடையவர்,
புதுசா கோயில் கட்டுறதை விட பழைய கோயிலை பாதுகாப்பதுதான் நம்முடைய ஆன்மீகத்துக்கு நாம் செய்யக்கூடிய பெரிய மரியாதை. என்ன ஆகுது, இப்ப எனக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, நான் ஒரு ஒரு சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஒரு செல்வாக்குள்ள ஒரு பேச்சாளர், இன்னைக்கு நான் ஒரு கோயில் கட்டணும்னு நினைச்சேன்னா எனக்கு 10 கோடி வசூலாகும். நான் கட்டினேன் அப்படிங்கறதுக்காக ஒரு 10 கோடி வசூல் பண்ணி ஒரு கோயிலை கட்டிட்டு அப்புறம் என் காலத்துக்கு அப்புறம் அது என்ன ஆகும்னு தெரியாம நான் விட்டுட்டு போனா எவ்வளவு பெரிய தவறு. இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க, அவங்க அவங்க சொந்த செல்வாக்கை வச்சு ஒரு கோயிலை கட்டிடுறாங்க, ஆனா பாதுகாக்கிற வழி என்னன்னு தெரியல, பரம்பரை பரம்பரையா எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியல. இதுக்கு என்ன பண்ணலாம், தஞ்சாவூர் பக்கம் போய் பாருங்க, எத்தனை கோயில் பூஜை இல்லாம வழிபாடு இல்லாம கல்லு தூணா அப்படி அப்படியே நிக்கிது. அப்படி கோயில் கட்டணும்னு ஆசை உள்ளவங்க எல்லாம் அந்த கோயில திருப்பணி பண்ணினா அது 1000 கோயில் கட்டியே போதும். பழைய கோயில் இருக்கக்கூடாது, அதை பாதுகாத்து புதுப்பித்து திருப்பணி பண்ணணும். இந்த புது கோயில் கட்டுறேன் அப்படின்னு ஒரு ஈகோவை வெளிப்படுத்துறதை விட பழைய கோயில பாதுகாக்கிறேன்னு ஒரு பணிவை வெளிப்படுத்தினா அது சமயத்துக்கு நல்லது, மதத்துக்கு நல்லது. இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. ஆனா இவருடைய எண்ணம் எப்படின்னா, அது கோயில்கள் இல்லாத காலம், பெரிய பெரிய கோயில்லாம் இல்லாத காலம், அப்ப ஒரு எண்ணம் வருது, பெரிய சிவாலயம் கட்டணும் அப்படி. அப்புறம் இந்த எண்ணமே பெருமே பெருசு, நான் அன்னைக்கு சொன்ன பாருங்க, சின்ன சின்ன எண்ணத்தோட வாழ்க்கையில கூட பெரிய எண்ணங்களா வச்சிருக்கணும் லைஃப்ல அப்படி. அது மாதிரி மிக பிரம்மாண்டமான எண்ணம், பெரிய கோயில் கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் அவருடைய எண்ணம் ஒண்ணு. ரெண்டாவது, ஏன் கோயில் கட்டணும்னு நினைக்கிற, இது ரொம்ப முக்கியம். இப்ப கோயில் கட்டுறது என்னுடைய அகம்பாவத்தை வெளிப்படுத்துறதுக்கு, என் பேரை கல்வெட்டுல போடுறதுக்காக நான் கோயில் கட்டினேன் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கறதுக்காக இல்ல. அவர் என்ன நினைக்கிறாரு, சிவ நெறியில எல்லாரும் வாழணும். சிவ நெறியில எல்லாரும் வாழணும்னா அதுக்கு என்ன வேணும், சிவ நெறியை கத்துக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அந்த சிவ நெறியில ஆட்படுத்துவதற்கு ஒரு ஞான பண்ணை வேணும், அந்த ஞான பண்ணையாக ஒரு சிவாலயம் வேணும். அங்க வேதம் சொல்றது, ஆகமம் சொல்றது, தேவாரம் திருவாசகம் சொல்றது அப்படிங்கிற பழக்கம் வரும். சிவன் கோயிலுக்கு போனா அதுக்கு ஒரு கோயில் வேணும், எல்லோரும் சிவன் நெறியில் நிற்பதற்கு அதை படித்துக் கொள்வதற்கு ஒரு கோயில் வேணும். இப்ப மறுபடியும் என்னுடைய சமூக சிந்தனை தான், இன்னைக்கு எந்த கோயில்ல போய் நீங்க என்ன கத்துக்கிட்டு வெளியே வர முடியும் சொல்லுங்க, ஒரு கோயிலுக்குள்ள போய் இன்னைக்கு ஏதாவது நம்ம லேர்ன் பண்ண முடியுமா, நமக்கு அந்த சொல்லித்தரத்துக்கு குரு இருக்கிறாரா கோயிலுக்குள்ள, இல்ல. நம்ம கோயில் முழுக்க என்ன ஆச்சுன்னா ஒரு கலர்ஃபுல் எக்ஸிபிஷன் ஆயிடுச்சு இல்லையா, பெரிய லைட் போட்டு அத்தனை டிக்கெட் போட்டு வசூல் பண்ணி வேக வேகமா ஜனங்களை உள்ள விட்டு வேக வேகமா வெளியே தள்ளி. இந்த சனி பெயர்ச்சியும் போது பாத்தீங்கன்னா திருநள்ளாறுல சிவனை வந்து யாரும் கண்டுக்கவே இல்லை. திருநள்ளாறு சனி பெயர்ச்சியும் போது சார் கோயில் என்ன பண்ணிட்டாங்க, வழியே நேர சனியை போய் கும்பிட்டு அப்படியே வெளியே போகணும், சிவபெருமான கும்பிடவே விடல, கோயிலேயே மறிச்சிட்டான். எவ்வளவு தப்பு, எவ்வளவு திருநள்ளாறு சனி ஸ்தலமே இல்லைங்க, சனி சிவனை கும்பிட்டு உருப்புட்ட ஸ்தலம். திருநள்ளாறு சனிக்குரிய ஸ்தலம் அல்ல, சனி தன்னுடைய பீட தன்னுடைய குறை நீங்கினதுக்கு அவன் சிவனை கும்பிட்ட இடம், அதான் சிவபெருமான் வரம் கொடுத்தா சரி இங்க வந்து ஒன்னு யாராவது கும்பிட்டா அவங்க துன்பம் நீங்கட்டும் அப்படி. இவன் என்ன பண்ணிட்டான், நேர அவரை மட்டுமே கும்பிட்டு விட்டு நேரம் அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கிறான். இது எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு பெரிய அதிகாரிய பார்க்க போயிட்டு அவரை பார்க்காம பியூனுக்கே லஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே வெளியே போற மாதிரி சிவபெருமான விட்டுட்டு பல பேர் சனியவே பிடிச்சிட்டேன். அதான் சொன்னேன், இப்போது சனி மனிதருக்கு 7.5 சனி பிடித்திருக்கிறதோ இல்லையோ, நமது சமயத்துக்கு சனி பிடித்திருக்கிறது, அதுக்கு ஒரு எல்லை இருக்கு, சனியை கும்பிடுறதுக்கு ஒரு எல்லை இருக்கு, இவ்வளவுதான், அதற்கு ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லை இல்லாத பரம்பொருள் மாதிரி பெருசாக்கி அதுக்கு பூஜை பண்றது, வழிபாடு பண்றது, பெரிய அளவுல கொண்டு போறது அப்படிங்கிறது மத நெருக்கி பிழை. நான் முன்ன கூட ஒரு முறை சொன்னேன், சிறு தேவதைகள்னு இருக்கு. இப்ப ஸ்ரீவித்தையில ராஜராஜேஸ்வரி பெரிய மூல பரம்பொருள், அவளுக்கு தான் பூஜை ஆகணும், அவளுக்கு தான் வழிபாடு ஆகணும், அவளுக்கு தான் யாக யஜ்யங்கள் ஆகணும். ஏன், அவ மகாராணி, சிம்மாசனத்துல இருக்கிறவள், அந்த ராஜராஜேஸ்வரி சௌமியமானவள், அனுகிரக தேவதை, ஸ்ரீ மாதா. அவளை நீங்க பூஜிக்க 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 உலக ஐஸ்வர்யத்தோட வளமா இருக்கும். அவளுக்கு எதுபடி தேவதைகள் உண்டு, எதுக்கு தெரியுமா, அவளை கும்பிடுறவங்களுக்கு யாராவது தீங்கு பண்ணினா அவங்களை அழிக்கிறதுக்காக அவ ஏவுகிற சில தேவர்கள் உண்டு, பிரத்யங்கிரஸ் போன்ற சிறு தேவதைகள். இன்னைக்கு என்ன போய் தெரியுமா, பிரத்யங்கராவுக்கு பெருசா கோயில் கட்டுறாங்க, பிரத்யங்கராவுக்கு பெருசா யாகம் பண்றாங்க, பிரத்யங்கராவுக்கு பெரிய வழிபாடு பண்றாங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு முதலமைச்சர் இருக்கிற போது டிஜிபிக்கு சல்யூட் அடிப்பதை போல, ஒரு முதலமைச்சருக்கு மரியாதை தராமல் டிஜிபிக்கு மரியாதை தருவதை போல, சமய உலகில் பிழையான ஒரு வாழ்வியல் முறை சொல்றதுக்கு பயப்படுறாங்க, எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன், இது சாதாரண எல்லைக்கு உட்பட்டது, அதை போய் பெருசாக்க கூடாது, அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. அந்த மிலிட்ரிக்கு சார்
எவ்வளவு பெரிய மிலிட்டரி மேஜரா இருந்தாலும் நம்ம ஜனாதிபதிக்கு செலுத்த கிடைக்கணும். சங்கர் தயா சர்மா ஜனாதிபதியா இருந்தார், நடக்கவே முடியாது, அவரால் சாஞ்சி சாஞ்சி நடப்பார். ஆனாலும் ஸ்ட்ரெயிட்டா நடக்கிற மிலிட்டரி ஜெனரல் அவருக்கு தான் செலுத்த கிடைக்கும். நடக்க முடியலையா? எங்கள் குடியரசுக்கு அவர் தலைவர், நீ சம்பளம் வாங்குகிற ராணுவ வீரர். இந்த தேசம் அமைதியை தான் விரும்புகிறது, காவலுக்கு தான் ராணுவத்தை வைத்திருக்கிறதே ஒழிய ராணுவத்தை ஆட்சிக்கு ஏற்றுக்கொள்ள இந்த தேசம் தயாராக இல்லை. அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக தலைவரை தான் ராணுவ வீரன் கும்பிடணும். அது மாதிரி பிரத்யங்கஸ் மாதிரி தேவதைகள் ராஜராஜேஸ்வரிய கும்பிடணுமே ஒழிய பிரத்யங்கஸ் போன்ற தேவதைகளை நாம் வணங்குவது பிழையானது. அந்த ஸ்ரீ வித்யா முறையா அழிச்சு எல்லாம் வெவ்வேறு கோணத்துல கொண்டு போய் நம்முடைய பெரிய பாரம்பரிய தர்மத்தை நாம அழிக்கிறோம். விளைவு என்ன தெரியுமா? நீங்க எப்ப பரதேவதையை அழிச்சு சிறு தேவதையை கொண்டாடுறீங்களோ அப்ப தேசத்தில் நல்லவர்கள் வாய்மூடி மௌனமாவார்கள், சின்ன சின்ன அதிகார கேடர்கள் ஆடிக்கொண்டே இருப்பார். நான் அதுக்குதான் கவலைப்படுறேன். சித்ததிகார கேடர் அப்படின்னு பாடுறார் வள்ளலார். அந்த சித்ததிகார கேடர்கள் ஒரு தேசத்தில் செல்வாக்கு பெறுவார்கள். காந்தியவாதிகளும் நேர்மையானவர்களும் செல்வாக்கு பெற முடியாமல் போய்விடுவார்கள். அந்த தேசம் என்ன வழிபாடு நிகழ்த்துகிறதோ அதற்குரிய வாழ்க்கை முறை தான் வர முடியும். அதனால சிவஞானத்தை உண்டு பண்ணுகிற, சிவநடிகார்களை உற்பத்தி பண்ணுகிற ஒரு சிவாலயம் வேணும் அப்படின்னு மனசால நினைக்கிறார். அருமறை மரபு வாழ பொருள் பெரு வேத நீதி கலையுணர் பொலிவின் மிக்கார். அடுப்பது சிவன் பால் அன்பர்க்கு ஆம்படி செய்தல். சிவனடியார் அப்படின்னு வந்துட்டா பூசலார் அவரால் என்ன முடியுமோ அந்த பணி அந்த கைங்கரியம் அப்படியெல்லாம் செய்யும் பூசலார். அடுப்பது சிவன் பால் அன்பர்க்கு ஆம் பணி செய்தல் என்று கொடுப்பது எவ்வகையும் தேடி அவர்களை கொடுத்து. இவர் கூட பெரிய சொத்தெல்லாம் கிடையாது, ஆனா யாராவது அவருக்கு ஏதாவது கொடுப்பாங்க. பூசலார் அந்த ஊர்ல ஒரு மரியாதைக்குரிய வந்து கொடுப்பாங்க, அதை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துருவார். கொடுக்கறதுங்கிறது ஒரு ஆச்சரியமான குணம். ஆனா உன்ன புரிஞ்சுக்கணும், கொடுக்க கொடுக்க தான் வரும். கொடுக்கறதுக்கு யாருக்கு இஷ்டம் இல்லையோ அவங்களுக்கு வருவதற்கு இஷ்டம் இல்லை.